பைபிள்ல இந்த மூணுங்கிறதுலாம் என்ன சொல்ல வருது அப்படிங்கறத நீ பார்க்கலாம். ஏன்னா இது மூணாவது மாதம், அதுக்கான சில பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம பார்க்க போறோம். கிரியேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா டே ஒன் காட் கிரியேட் எ லைட். ரெண்டாவது நாள் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து என்ன உண்டாக்குறாருன்னா வானம். மூணாவது நாளே பூமியை உண்டாக்குற அப்படின்னா இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். இந்த மூணாவது மாசம் பூமியில சில நன்மைகளை காரியங்களை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக அது இருக்கிறது. தேர்ட் டேல ஆண்டவர் பண்ண ஒரு பெரிய விஷயம் என்னன்னா விதையை அவர் உண்டு பண்ணுகிறார். அப்போ மறுபடியும் ஆரம்பிக்கணும் என்ன பண்றதுன்னு தெரியல நீங்க இருப்பீங்கன்னா, நான் சொல்றேன் இந்த மாதம் விதைகள் உண்டாகும். எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம நீங்க இருப்பீங்கல்ல, அந்த ஆரம்பத்திற்கான விதைகள் உங்கள் கைகளிலே கொடுக்கப்படும். அந்த மாதம் விளைச்சல் உண்டாகும். வெறும் விதை மட்டும் இல்ல, விளைச்சல் உண்டாகும். புதுமையான சில விதைகள், புதுமையான சில பிசினஸ், புதுமையான சில ஐடியாக்கள், அந்த மாதிரி கைன்ஸ் எல்லாம் அவங்க கையில வருகிற ஒரு மாதமா இது இருக்கிறது. மூணாவது மாசத்துல சிலது அந்திடுமோன்னு நினைச்சீங்கன்னா தேவன் சொல்றாரு அது அறாது, முப்பிரி நூல் அறாது. இந்த மாதம் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியத்தை நீங்கள் அனுபவிக்கிற மாதமா இருக்குது. ஃபெலோஷிப் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். இந்த மாதம் சொல்றேன், எத்தனையோ பிரிவினைகள், எத்தனையோ கசப்புகளை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்க இந்த மாதம் ஒரு ஐக்கியத்தின் மாதங்களாக, ஒரு கூட்டணி எல்லாம் இணைகிற ஒரு மாதங்களாக, எல்லாம் கனெக்ட் ஆகிற ஒரு மாதங்களாக உங்களுக்கு இருப்பதாக சொல்றேன். த்ரீயை வந்து நம்ம ட்ரினிட்டிக்கு என்ன பண்றோம், பயன்படுத்துறோம். ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட். திருத்துவ தேவனின், பிதாவின் ஆசீர்வாதங்கள், குமாரனின் ஆசீர்வாதங்கள், பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மூணையும் மொத்தமா இந்த மூன்றாவது மாதம் நீங்கள் அனுபவிக்கிற மாதமா உங்களுக்கு இருக்கிறது. இந்த மாதம் நீங்க குறிக்கிற ஒரு மாதமா இருக்கிறது. இயேசுவின் நாமத்துல கொஞ்சம் கொஞ்சமா பாக்குற ஒரு மாதமா அல்ல இந்த மாதம். ஆலயத்திலும் சரி, ஊழியத்திலும் சரி, உங்க வாழ்க்கையிலும் சரி, மூன்றாம் மாதம் குறியலின் மாதமாக இருக்கிறது. நான் சொல்றேன், இன்க்ரீஸ் யுவர் பிரைஸ். கத்தரை துதிக்கிறத, கத்தரை கனம் பண்றத உங்க வாழ்க்கையில பெருகிட்டே வாங்க. நான் சொல்ற ஒரு பெரிய குவியலை நீங்கள் பார்ப்பீங்க. மூணாவது மாசனாலே அது ஒரு அடையாளமா இருக்குது. இந்த மாதம் குவியலின் மாதங்களா இருக்கிறது. எஸ்தர் புத்தகத்திற்கு எதிராக ஒரு சட்டம் போற்றப்பட்டு இவர்களுடைய அழிவுக்காக ஏற்றப்பட்ட ஒரு சட்டம் கேன்சல் ஆனது இந்த மூணாவது மாதம். கேன்சல் ஆனது மட்டும் இல்ல, புதிய பத்திரங்கள் எழுதப்பட்டது இந்த மூணாவது மாசத்துல நடந்தது. இந்த மூணாவது மாசத்துல எதிரான கையெழுத்துகள் கிறுக்கப்பட்டு ஆதரவான பத்திரங்கள் பதிவு செய்யப்படுகிற ஒரு மாதமா உங்களுக்கு இருக்க போகிறது. இது வரைக்கும் ஒரு காரியத்தை குறித்து கெட்ட செய்தியை கேட்டிருக்கீங்கன்னா அதே காரியத்தை குறித்து நற்செய்தியை இந்த மாதம் நீங்க கேட்பீங்க. இந்த மூன்றாம் மாதம் ஒரு நற்செய்தியின் மாதங்களாக உங்களுக்கு இருக்காரு. மூணுங்கிறது அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, செத்தது உயிரோடு எழும்புகிறது, உயிர்ப்பிக்கப்படுகிறது. எதெல்லாம் செத்து போச்சோ அது மூணாவது மாலில, மூணாவது மாதம். அப்ப நான் சொல்றேன், இந்த மாதம் உயிர்ப்பதின் வல்லமைய நீங்க பாக்குற மாதம். அது வரைக்கும் பாதாளம் சிரித்தது, ஆனால் மூன்றாம் நாளில் பாதாளம் வெட்கப்பட்டது, தன் வல்லமையை இழந்தது. ஏனென்றால் மரித்த கிறிஸ்துவை மரணம் அடக்கி வைக்கவில்லை. மூன்றாம் நாள் எழுந்த அதே கிறிஸ்து. இது வரைக்கும் மனித செயலை தான் நீங்க பார்த்திருக்கீங்க. இந்த மூணாவது மாசம் அதை விட பெரிய தேவ செயலின் மாதங்களா இருக்கிறது. You will see the action of God. You will see the works of God. தேவனுடைய செயலை, தேவனுடைய அசாத்தியமான செயலை இந்த மூணாவது மாதம் நீங்க பார்ப்பீங்க. வாழ்க்கையில அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அத்தனை காரியத்தையும் அது ஒண்ணுமில்லாம பண்ணிட்டு இப்பொழுது விதை முளைத்தது. அவர் எழுப்பினா
ஒரு புது கணக்கு தரக்கு சொல்ல போனா பழைய கணக்கெல்லாம் முடிஞ்சு புதிய கணக்கு இந்த மாதம் துவங்குகிறது அதான் மார்ச் பார் புதிய ஃபினான்ஷியல் இயர் அப்படி சொல்கிறாங்க புதிய பொருளாதாரத்துக்கான கணக்கெல்லாம் மார்ச் வரைக்கும் உள்ளதெல்லாம் ஒரு கணக்கை அப்படி முடிச்சுட்டு மார்ச்சுக்கு அப்புறம் உள்ளதெல்லாம் புதிய கணக்குகளாக பார்க்குறாங்க நான் சொல்கிறேன் தேவன் கூட இந்த மார்ச் மாதங்களிலே உங்கள் வாழ்க்கையின் காரியங்களை கூட அநேக புதிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார் அது ஒரு வாக்கு தத்தம் பாரு இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன் என்பது ஒரு வாக்கு தத்தம் ஓ நீ காலையில் தேவனுடைய பிரசன்னத்தில் நின்று இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் பேச விரும்புகிறேன் கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவார் மகா வறட்சியான காலங்களிலும் உங்கள் ஆத்துமாவை திருப்தி உள்ளதாக்குவார் உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல நீங்கள் இருப்பீர்கள் ஆமென் நாட்கள் பொல்லாததா இருக்கலாம் ஆனா கர்த்தர் நல்லவரா இருக்கிறார் ஆமென் அப்படிதான் படிக்க நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் அப்படி போட்டிருக்குது ஆனா சில பேர் அதை பார்த்தே வாழ்றாங்க இது நல்ல நாளா கெட்ட நாளா பொல்லாத நாளா இருக்கு நாங்கள் அதை பார்த்து வரல எங்க கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமென் நாட்கள் நல்ல நாளோ கெட்ட நாளோ அது எங்களுக்கு தெரியாதுங்க ஆனால் ஒன்று ரொம்ப தெளிவாக தெரியும் எங்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமென் அந்த கிருபை மாறாதது மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் ஆமென் எல்லாம் வாக்குகள் பாருங்க நான் உன்னை தினமும் நடத்துவேன் நான் உன்னை நடத்துகிற தேவனாக இருக்கிறேன் ஆமென் நித்தமும் நடத்துகிறேன் இதுதான் பெரிய பிளஸ்ஸிங்ஸ் பாருங்க தினந்தோறும் ஒரு தெய்வீக நடத்துதல் உங்க வாழ்க்கையில் இருக்கும் பாருங்க ஆமா நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே என்று சொல்கிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும் என்பது வாக்காக இருக்கிறது ஆமென் அவர் சொல்றாரு நான் உன்னை நடத்த போறேன் நான் உனக்கு போதிக்க போறேன் இது என்னன்னா வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது ஆலோசனைகள் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அது நல்ல ஞானமுள்ள மனிதர்களின் ஆலோசனை கிடைச்சாலே வாழ்க்கை நல்லாயிடும் ஆனால் இங்கே பெரிய வாக்கு தத்துவம் என்னென்னா கடவுள் நம்ம நடத்துகிறதா சொல்கிறார் நான் உன்னை நடத்த போகிறேன்னு சொல்கிறார் நான் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி அதுதான் வாக்கு பாருங்க அப்படி அவருடைய நடத்தல் கீழே இருக்கும் பொழுது இருக்கிற பெரிய ஆசீர்வாதமே உங்கள் ஆத்மாவை அவர் திருப்தி ஆக்குகிறார் உங்கள் எலும்புகள் அதாவது உங்கள் சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வட்டாத நீருற்றை போல நீ இருப்பாய் ஆமென் இன்னொன்னு பாருங்க நீ அவரை கூப்பிடுவாய் மறு உத்தரவு உனக்கு அருள்வார்னு அர்த்தம் உங்க ஜபத்துக்கெல்லாம் பதில் வருது ஆமே நீங்க வேண்டிக் கொண்டதற்கெல்லாம் பதில் வருகிறது நீங்க என்னெல்லாம் கேட்டீங்களோ அதுக்கெல்லாம் ஆன்சர் உங்களுக்கு வருகிறது ஆமே ஆமா அவர் சொன்னார் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் இந்த மாதத்துல சொல்ற நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு செய்யப்படுகிற ஒரு மாதமா இருக்கும் நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கெல்லாம் பதில்கள் உங்களுக்கு வருகிற ஒரு மாதமா இது உங்களுக்கு இருக்கும் ஹல்லேலூயா ஏன்னா நீங்க யாரோ ஒரு மனுஷன் கேட்கல உத்தாசம் வரும் பர்வதங்களை நோக்கி பாக்குறீங்க வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்தில் இருந்து உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வர்றதை நீங்க பாப்பீங்க ஆமென் ஹல்லேலூயா 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 நான் சொல்றேன் ஜபத்துக்கெல்லாம் பதில் வருகிற ஒரு மாதங்களா இருக்கிறது ஆமென் வருஷத்தை நன்மையினால் முடி சூட்டுகிறார் பாதையெல்லாம் என்ன பொழியுது நெய்யா பொழியுது ஆமென் ஹல்லேலூயா எனக்கு உலகத்தின் காரியம் எப்படி இருக்குன்னு தெரியல சில பேர் அதை பார்த்து தான் ப்ராஃபசி பண்ணிட்டு இருக்கிறாங்க அறிவியல் அறிஞர்கள் அல்லது பொருளாதார நிபுணர்கள் கூட சூழல்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுதான் சொல்ல முடியும் அதனால அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் வேதவசனம் சொல்லுது நம்ம அதை பார்க்கறதுக்காக அழைக்கப்படலை அவர் சொல்றாரு காற்றையும் காண மாட்டாய் மலையும் காண மாட்டாய் ஆனால் உன் வாய்க்கால்கள் நிரம்பும் உன் வாய்க்கால்கள் நிரம்பும் உன் வாய்க்கால என்னால் நிரப்ப முடியும்
in a supernatural manner. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே உங்கள் களஞ்சியங்களை அவர் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்மங்க காலையில நான் காற்ற காண மாட்டேன், மலையும் காண மாட்டேன், ஆனா வாய்க்கால்கள் நிரம்பும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே இந்த மாதங்களிலே நிரம்ப வேண்டிய பகுதிகளில, இதை ஃபில் பண்ண வேண்டிய பகுதிகளில ஒரு நிரம்புதலை நான் பேசுகிறேன். Lord, I speak, I command, I release the blessings of God. Hallelujah. இதை பார்த்து கொண்டிருக்கிற வேலையிலேயே, இது ஆன்லைன்ல யூடியூப்ஸ்ல நேர்ல பார்த்துட்டு இருக்கும் போது, ஆண்டவரே இந்த நேரத்தில் அதை ரிலீஸ் பண்றவங்க ஜனங்கள் மேல அளவற்ற நன்மைகள் பொழிவதாக, அளவற்ற கிருபைகள் உண்டாவதாக, அளவற்ற பலனால் அவர்கள் நிரப்பப்படுவார்களாக. ஹல்லேலூயா. வருஷத்தை அப்போ இதான் வாக்கு பாருங்க, ஏதோ ஒரு மாசம் இல்லை, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டும். ஆமென். சொல்ல போனா ஒரு வருஷம் முடிஞ்சு மார்ச்சுக்கு அப்புறம் இன்னொரு வருஷம் ஆரம்பிக்கிற மாதிரி தான். அதான் சொல்றேன் நான், ஒரு கணக்கு முடிஞ்சு புது கணக்கு ஆரம்பிக்குதுங்க. நான் சொல்றேன், இந்த ஆரம்பத்துல கூட கடவுள் அதுதான் உங்களுக்கு சொல்றாரு. ஆமே, நன்மையினால நான் நிரப்ப போறேன். ஆமா, சிலதெல்லாம் விட்டுருந்தா கூட அதை பிடிக்கும்படியா கடவுள் செய்வார். அதுதான் வாக்கு பாருங்க. நம்ம உள்ள நம்ம நிறையவே பிடிச்சோம், ஆனா விட்டுருந்தீங்களா கூட இந்த வாக்கு உங்களுக்கு சொந்தமா இருக்குது. வெட்டி கிளிகளும் மோசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷத்தின் பலனை எல்லாம் நான் உங்களுக்கு திரும்ப கொடுக்கிற ஒரு தேவனா இருக்கிறேன். இந்த மார்ச்சில் அநேக காரியங்கள் உங்கள் கைகளில் திரும்பவும் கொடுக்கப்படும், திரும்ப உங்க கையில வரும். நான் சொல்றேன், இந்த மார்ச்சில் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் மேல இந்த இதை நான் பேசுறேன் சுவாமி. ப்ரொஃபட்டிக்கலி ஐ டிக்ளேர் த வேர்ட் ஆஃப் காட். எதெல்லாம் லூஸ் பண்ணாங்களோ, எதெல்லாம் இழந்தாங்களோ, அவைகள் ஏழு மடங்காக திரும்ப வருவதாக நான் பேசுறேன். Hallelujah. மீண்டும் வருவதாக, உங்கள் மடியிலே விழுவதாக நான் சொல்லுகிறேன். திருப்தியின் மாதங்களாக உங்களுக்கு இருக்கும். ஆமென். உள்ளேயும் புறம்பையும் மேச்சலை கண்டடைவாய். ஆமென், 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 ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை எப்படி சொல்லுது? என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். Hallelujah. நீங்க பசியோடு இருக்க மாட்டீங்க, ஏக்கத்தோடு அந்த மாசத்துல இருக்க மாட்டீங்க, உங்கள் ஏக்கங்கள் எல்லாம் தீர்க்கப்படும் என்று நான் சொல்லுகிறேன். Hallelujah, 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 hallelujah. நீதிமானின் சந்ததி அப்பத்திற்காக அலைந்து திரிவதில்லை என்ற வார்த்தையின்படி, ஹல்லேலூயா, சில நன்மைகளுக்காக சில ஆசீர்வாதங்கள் நீங்க அலைந்து திரிய மாட்டீங்க. எல்லாம் உங்களை தேடி வரும், எல்லாம் உங்க மடியில விழும், எல்லாம் உங்களுக்கு காரியங்கள் வாய்க்கிற ஒரு மாதங்களா உங்களுக்கு இருக்கும். Hallelujah, hallelujah. வியாதி எந்த சுகவீனம் இல்லாம கர்த்தருடைய பலத்தால நிரம்பி இருக்கிற ஒரு மாதமாய் அது இருக்கும். ஆமென். Hallelujah. அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை என்று எழுதியிருக்கிறது. Hallelujah. உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்கி உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் இந்த மாதங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட பரிபூர்ண விடுதலைகள் இயேசுவின் நாமத்தினாலே சரங்களுக்குள்ளாக, குடும்பங்களுக்குள்ளாக இப்போதே வெளிப்படும்படிக்காக நான் பேசுகிறேன். Lord, I release some supernatural strength, some supernatural healing their body right now, Daddy. இப்பவே இதை பார்த்துட்டு இருக்கிற நேரமே வியாதியை பட்டுப்போ என்று நான் சொல்லுகிறேன். பலவீனங்கள் நீங்குவதாக என்று நான் சொல்லுகிறேன். பலவீனப்படுத்துகிற ஆவி விலகுவதாக என்று நான் சொல்லுகிறேன். ரேபோஹோ சாட்டேனா மாகாதாரா ரேபஹா சாட்டேலஹே ஸோகோ. ஹல்லேலூயா. மந்தேரேனே கோராபா ஷேகேராபா ஸேகேராபாலாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன அற்புதமான வார்த்தை பாருங்க. பலவானா என்னை மாற்றி இருக்கிறார். ஆமென். நீதிமான் உங்களை அழைக்கிறாரா? ஆமென். உங்களை உங்க மேல வேற ஏதாவது ஒரு பேர் சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த பேரை கேன்சல் பண்ணிட்டு இனிமே நீதிமான் என்று நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க குற்றவாளியாக நீங்க தீர்க்கப்பட மாட்டீங்க, நீங்கள் குறை உள்ளவர்களாக பார்க்கப்பட மாட்டீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக யுத்தத்தை செய்கிற ஒரு தேவன். ஆமென். சில காரியத்துக்காக நீங்கள் போராடி இருப்பீங்க, எதையும் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் சொல்கிறேன், இந்த மாதத்தில் த பேட்டில் பிலாங் டு த லார்டு. யுத்தம் கர்த்தருடையதாக இருக்கிறது, யுத்தம் கர்த்தருடையதாக இருக்கிறது. அவரே யுத்தங்களை நடப்பிக்கிறவராக இருக்கிறார், அவரே யுத்தங்களை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.
நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்றேன். ஆமென். பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னை மறக்க மாட்டேன். உன் சந்ததியின் மேல ஆவியை ஊற்றுவேன், உன் சந்தானத்தின் மேல என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. தேவன் நம்மை மட்டுமல்ல, நம் சந்ததிகளை நினைவு கூறுகிறவராக இருக்கிறார், நம் பிள்ளைகளை நினைவு கூறுகிறா இருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ராபோஹோ சாச்சே லேபேரே, ஹாலேலூயா. உங்க குழந்தைகள் மேல, ஓ உங்க வாரிசுகள் மேல ஒரு ஆசீர்வாதம் இறங்குகிறது, ஒரு நன்மைகள் இறங்குகிறது. கத்தர் அதை அதை குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு. உன் சந்ததியின் மேல என் ஆவியை ஊற்றுவேன், உன் சந்தானத்தின் மேல என் ஆசீர்வாதத்தை நான் ஊற்றுவேன்னு சொன்னார். அவர்கள் வெளியே புறப்பட்டு அலறி செடிகளைப் போல அவர்கள் வளருவார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் தலைத்திருப்பார்கள். ஹல்லேலூயா. வளரும்படியா உன்னை ஊற்றுறாரு. ஓ ஹல்லேலூயா. உங்க சந்ததியின் மேல, உங்க பிள்ளைகள் மேல வளர்ச்சியை காணத்தக்கதா தேவன் அவருடைய ஆவியை ஊற்றுகிறார். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேல, சிறு பிள்ளைகள் மேல இந்த மாதத்துல நாங்க பேசுறோம் சுவாமி, விசேஷமான விதங்களிலே உங்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்களுடைய நன்மைகள் ஊற்றப்படுவதாக என்று நாங்கள் பேசுகிறோம். ரே மகா சேலேந்தரே, ரோபோஹோ சேலேந்தரே, ஹல்லேலூயா. Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. இந்த மூன்றாவது மாதத்தில் தேவனுடைய வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்து இயேசுக்குள் எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமேன். நீங்கள் எல்லா வாக்குத்தத்தங்களையும் உரிமை கோரும்படியான உரிமைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். யூ ஹாவ் அ ரைட் டு பி என்ஜாய் த ப்ராமிஸ் ஆஃப் காட். தேவனுடைய எல்லா வாக்குத்தத்தங்களையும் நீங்கள் ருசி பார்க்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனாலும் நிறைய நேரங்களில் தேவன் அந்த சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை அவர் அனுப்புகிறவராக இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் தட்ஸ் ரேமா வேர்ட். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற, எல்லாம் சொல்லுங்கள் புறப்படுகிற, அதுதான் அந்த ரேமா வேர்ட். எழுதப்பட்டிருக்குது நிறைய, அதெல்லாம் கூட உங்களுக்கு சொந்தம்தான். ஆனால் அந்த டைமுக்குன்னு ஒரு வார்த்தையை அவர் அனுப்புவார். அதுதான் ரேமா வேர்ட். புறப்பட்டு வருகிற வார்த்தையினால் பிழைக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமேன். அதனாலதான் 1st காலையில் நம்ம வர்றோம், வந்து நம்ம என்ன சொல்றோம், ஆண்டவரே நான் அப்பத்தால் பிழைக்கிறவர் அல்ல, நான் அப்பாவினால் பிழைக்கிறவன். அதை டிக்ளேர் பண்றோம். அப்படி காலையில வந்து உட்காரும் போது அதை ஹானர் பண்றோம், அதை கனம் பண்றோம். அதுதான் முக்கியம். இப்போ இது வந்து இப்படி ஒரு கட்டாயம் அப்படிலாம் கிடையாது, ஆனால் கூட நான் அதை வந்து டிக்ளேர் பண்ணுறேன். சில விஷயத்தை வந்து என் வாழ்க்கையில் அது எவ்வளவு பிரதானங்கிறத அப்படி வருவதன் மூலம் நான் அதை தெரிவிக்கிறேன். ஆமேன். அதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். கத்தர் எப்போ வேணாலும் தேடலாம், அவ்வளோ கிருபை இருக்குது. ஆனால் கூட இந்த மாதிரி ஒரு தருணத்தை பயன்படுத்தி நீங்கள் வந்திருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், இங்கே உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கு இன்னும் விசேஷமாக அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவரை கனம் பண்ணுறதுனால திறக்கக்கூடிய ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் நிறைய பாருங்கள். அதை நீங்கள் பார்ப்பீங்க. காலையிலே வந்து அவருடைய பிரசன்னத்தில் வந்து நான் உட்காரும்போது அது ஒரு தாழ்மை, அது வந்து அது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க, உங்கள் வார்த்தை எனக்கு வேணும், உம்முடைய சரத்தை நான் புசித்து உம்முடைய ரத்தத்தை பானம் பண்ணி என் விளைவின் முதற் பலனெல்லாம் கொண்டு உங்களை கனம் பண்ணி உங்ககிட்ட இருந்து வருகிற ஒரு பலனோடு நான் போனோம் அப்படின்னு நினச்சி வர்றதே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆமேன். வேல்யூ, அதனுடைய வெயிட் சில பேருக்கு தான் தெரியுது பாருங்க. அதனால தான் அது கனம் பண்ணுறோம். நான் சொல்கிறேன், கனம் பண்ணும்போது மீதி எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். உன் விளைவின் முதற் பலனால் அவரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நரம்புதல் எப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ அவரை ஹானர் பண்ணுறோமோ அப்போ என் நரம்புதலுக்கு நேராக நாம் செல்ல ஆரம்பிக்கிறோம். ஸோ தேவன் நல்லவர். உங்கள் நேரத்தை, உங்கள் முதன்மையானதை தேவனுடைய பிரசன்னத்திலே செலவிடும்படி வந்திருக்கிறீங்க. கண்டிப்பாக விசேஷ நன்மைகளோடு நாம் செல்வோம். ஆமென். ப்ரைஸ் காட். ஸோ இது மூன்றாவது மாதம். பொதுவாக நான் வந்து ஒரு வாக்குத்தத்த வசனங்கள் வச்சு தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதில்ல, வித்தியாசமாக அதாவது அப்பப்போ ஆண்டவர் என்னென்ன கொடுக்குறாரோ அதான் பேசி. இவ்வளோ நேரம் பேசுனதுலேயே நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்குறாரு. ஆமென். ஆல்ரெடி நீங்கள் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வசனம் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான்.
கேட்கலன்னா ரிப்ளை பண்ணி பாருங்க. இப்போ இவங்க எடிட் பண்ணி போடுறதுக்கு அண்ணன் நீங்க ஒரு மணி நேரத்தில் 50 வசனம் சொன்னீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃப்ளோலே வந்துருச்சு. இது வரைக்கும் ஒரு 25 promise வேர்டாக சொல்லியிருப்பேன் நான். இன்னொன்று அளவில்லாமல் இருக்குது, எல்லாம் செக்கும் உங்களுக்கு தான், சைன் போட்டார். ஆமென். ஆமாம், எடுத்து அனுபவிக்கும்படி அழைத்திருக்கிறார். ஆமென். அப்போ இந்த 3வது மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்றுக்கு உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இந்த 3வது மாதம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் என்ன இருக்குது பைபிள்னு சொல்லிட்டு படிச்சுட்டே இருந்தேன். அதில் சில வார்த்தைகள் உண்டாச்சு. ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணி ஜோம் பண்ண நான் விரும்புகிறேன். ஸோ இந்த 3 பைபிளில் வந்து ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு மீனிங் இருக்குது, ஒரு அர்த்தம் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, நிறைய வாட்டி படிச்சிருக்கோம். 5 கிரேஸ், 7 அபண்டன்ஸ் பரிபூர்ணம், 8 நியூ பிகினிங், இப்படி ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. 6 மேன், அதை வந்து என்ன பண்ணுது குறிக்குது, இப்படி ஒவ்வொரு இது இருக்குது. ஸோ 3 அப்படின்ட்டு நம்ம படிக்கும்போது பைபிளில் இந்த 3ங்கிறதுலாம் எதை என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நீ பார்க்கலாம். ஏன்னா இது 3வது மாதம், அதுக்கான சில பிளெஸ்ஸிங்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஆமே. ஓ, அன்றோட வார்த்தைக்கு நம்ம போகலாம். முதல்ல ஆதியாகமத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம், Genesis chapter 1 verse 9 இருந்து படிக்கிறேன். பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதைகளை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி 3வது நாள் ஆயிற்று. ஆமே. ஸோ 3rd day என்ன நடந்தது அப்படிங்கிறத தான் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், படிக்கிறோம். ஸோ இதிலிருந்து ஒரு ரெவலேஷன் நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த 3வது மாதம் கூட அப்படி நடக்கும். ஆமே. நீங்கள் இந்த கிரியேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1 God create a light. தேவன் வந்து முதல்ல எதை உண்டாக்குறாரு, வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படிங்கிறாரு. முதல்ல 1 வெளிச்சத்தை என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. 2வது நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து என்ன உண்டாக்குறாருன்னா வானம். எல்லாம் சொல்லுங்கள், வானம். முதல்ல வெளிச்சம், அப்புறம் என்னது, வானம். 3வது நாளே பூமியை உண்டாக்குறார். அப்படின்னா எடுத்தோம்னா இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். இந்த 3வது மாதம் பூமியில் சில நன்மைகளை காரியங்களை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக அது இருக்கிறது. ஆமே. இந்த பூமியை பார்த்து சில வார்த்தைகளை தேவன் பேசியிருக்கிறார். இந்த பூமியை பார்த்து சில ஆசீர்வாதமான காரியங்களை தேவன் உரைத்திருக்கிறார். அது இன்னைக்கு நமக்கு சொந்தமாக இருக்குது. ஸோ இந்த 3வது மாதத்தில் அதை நம்ம பார்க்கலாம். என்ன பண்ண, என்ன நடந்தது இந்த 3வது மாதம், 3வது நாளில் என்ன நடந்தது அப்படின்னா, பூமியை அவர் என்ன பண்ணுறாரு, உண்டு பண்ணுறாரு. அது வரைக்கும் தண்ணியாக இருக்குது, ஃபுல்லாக என்ன இருக்குது, தண்ணியாக இருக்குது. ஸோ நிலம் அல்லது வெட்டாந்தரைன்னு ஒன்று இல்லவே இல்லை. அப்போ தேவன் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லா அந்த அங்காங்கே இருக்கிற ஜலம்லாம் என்ன பண்ணட்டும், ஒன்றா சேரட்டும்ங்கிறாரு. சேர்ந்த உடனே அதுக்கு என்ன பேர் வைக்கிறாரு, சேர்ந்த ஜலத்துக்கு என்ன பேர் வைக்கிறாரு, சமுத்திரம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, வைக்கிறாரு. அப்போ ஒரு ஆக்ஷன் அங்கே நடக்குது, அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கிறதெல்லாம் ஒன்றா ஆயிடுது, அது பெரிய சமுத்திரமாக மாறுது, பெரிய சமுத்திரமாக மாறுது. அங்கங்கே இருக்கிற சில காரியத்தெல்லாம் ஒன்றா சேர்த்து அதை பெரிய சமுத்திரமாக தேவன் மாற்றுகிறார். ஆமென். இன்னும் சொல்ல போனால் கூட்டி சேர்க்குறாரு. அங்கே கொஞ்சம், எங்கே கொஞ்சம், எங்கே கொஞ்சம், எங்கே கொஞ்சம் அப்படி இருக்குது பாருங்க, அதெல்லாம் ஒன்றா சேர்த்து அது ஒரு சமுத்திரமாக மாற்றப்படுகிறது. அது மட்டும் இல்லை, அந்த அப்படி எல்லாம் மாத்தின உடனே அந்த அந்த வெட்டாந்தரையான அந்த இடத்துக்கு தான் என்ன பேர் வைக்கிறாரு, 10வது வசனம் பாருங்க, தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பேரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்போ இங்க என்ன கிரியேட் பண்ணப்பட்டிருக்குதுன்னா, ஒன்னு சமுத்திரம், இன்னொன்னு வந்து வெட்டாந்தரை. ஆமென்.
அது வரைக்கும் ஒரு ஆர்டராகவே இல்லை, அது இங்கே இருக்கு இங்கே இருக்குது, எதையுமே யூஸ் பண்ணிக்க முடியல, எதையுமே பயன்படுத்திக்க முடியல. நிறைய பேர் நிறைய இருக்கும், ஒன்றுமே யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவர் அதை அழகாக அதை அழகாக பிரிக்கிறாரு. இந்த மாதம் நான் சொல்கிறேன், சேர வேண்டியதெல்லாம் சேரப்போகுது, பிரிக்கப்பட வேண்டியதெல்லாம் பிரிக்கப்பட வேண்டியது. தேவனுடைய ஒழுங்குகள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருது இந்த மார்ச் மாதங்களில். ஆமேன். பாருங்க, பேரிட்டார் தேவன், அது நல்லது என்று கண்டார். இந்த ஹோல் கிரியேஷனில் பெரிய ஹோப் என்ன தெரியுமா, பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா, எல்லாத்தையும் பண்ணிட்டு தேவன் அது நல்லது என்று கண்டார். இதுலேருந்தே தெரியுது அவர் காட் இஸ் அ குட் காட். ஆமாம், அவர்கிட்டருந்து கெட்டதே வர்றதில்லை. நிறைய கிறிஸ்தவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, நன்மையும் அவர்கிட்ட தான் வருது, கெட்டதும் அவர்கிட்ட தான் வருது அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, இந்த முழு படைப்பை பாருங்கள், ஆதியாகம் போய் படித்து பாருங்கள், ஆறு நாளும் தேவன் சிருஷ்டித்த இதை படித்து பாருங்கள், நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார்ன்னு தான் போட்டிருக்குது. ஆமாம். அப்போ அந்த நல்ல தேவன் நல்ல காரியங்களை தான் செய்கிறவராக இருக்கிறார் பாரு. அது மட்டும் இல்லை, ஆறாவது நாள் மனுஷனை படைச்சார். மனுஷனை ஆறாவது நாள் என்ன பண்ணுறாரு, படைக்கிறாரு. படைச்சிட்டு இப்போ சொல்கிறாரு மிகவும் நல்லது என்று கண்டார். எல்லா படைப்புக்கும் நல்லது தான், ஆனால் நீங்கள் வந்த உடனே, இந்த ராஜா ராணிலாம் வந்த உடனே இப்போ சொல்கிறாரு ஸோ குட். ஆமென். இது யோசிச்சு பாருங்க, சில பேர் நான் ஏன் தான் அந்த பூமிக்கு பாரமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியே யோசிக்கிறாங்க. அப்படி இல்லைங்க, நீங்கள் வந்த பிறகு சொல்கிறாரு இப்போ அருமையாக இருக்குது, மிகவும் நன்றாக இருக்கிறது. அப்படி தான் இருக்கு பாருங்க. ஒருவேளை நான் உங்களை புகழ்ந்து பேசுகிறேன், சில பேர் நீங்கள் எப்போ பார்த்தாலும் மோட்டிவேஷனலாகவே பேசுகிறீங்க பாஸ்டர் அப்படிங்கிறாங்க. நான் எப்படி இஷ்டத்துக்கு பேச முடியும், வசனத்தில் இருக்கு தான் பேசுகிறேன் நான். பாருங்க, ஒன்றாவது அதிகாரம் அதில் போட்டிருக்கு பாருங்க, 31 வசனம் பாருங்க. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றா இருந்தது. எல்லாம் சொல்லுங்க, மிகவும் நன்றா இருந்தது. முதல்ல நல்லதுன்னு தான் சொன்னாரு, ஆனா மனுஷன் உண்டாக்கின உடனே இப்ப சொல்றாரு மேன், ஓ மேன், யூ ஆர் த கிரவுன் ஆஃப் த கிரியேஷன். இப்போ நீ உன்னை படிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ராஜா தலையில கிரீடம் வச்ச மாதிரி இந்த படைப்புக்கெல்லாம் ஒரு மகுடம் வச்ச மாதிரி இருக்குதுப்பா அப்படிங்கிறார். ஆமே. எல்லாம் சொல்லுங்க, மனிதன் என்பவன் படைப்பின் மகுடமா இருக்கிறான். ஆமே. ஆமா, அந்த மார்ச் மாதம் நிறைய மகுடம் வரட்டும் உங்க தலைமையில, நிறைய கிரீடங்கள் சூட்டப்படட்டும், நிறைய மகுடங்கள் உங்க தலைமையில வரட்டும். இது வரைக்கும் உங்களை முக்கியம் இல்லைன்னு நினைச்சவங்கலாம் உங்களை முக்கியமானவங்கன்னு நினைக்கிற ஒரு மார்ச் மாதமாக உங்களுக்கு மாறட்டும். உங்களுடைய வேல்யூஸ், உங்களுடைய மதிப்புகள் இந்த மார்ச் மாதம் அதிகரிக்கட்டும் என்று நான் பேசுகிறேன். ஆம. சில நேரம் எல்லாம் வந்துகிட்டே இருக்க இன்னும் மனுஷனை காணுமேங்கிற மாதிரி தான் இருக்கும். கடைசியில தான் வருவார், ஆனா முக்கியமான ஆளு. ஆமென். ஒண்ணுமே பார்க்கலங்கிற மாதிரி இருக்கும். இல்ல இல்ல, நீங்க தான் முக்கியமான ஆளு. ஏன்? அப்ப பாருங்க என்ன நடக்குது, இதெல்லாம் படிக்கிறார். படிச்சுட்டு 11 வசனத்தில் படிக்கிறோம், இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் அங்கே நடக்குது. என்ன நடக்குதுன்னா, பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும், பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளை, தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. எல்லாம் சொல்லுங்க, விதைத்தல். ஆமென். சீடு சொல்ல போனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் கிரியேட் பண்ணப்பட்டதுன்னா அதுக்கு பேர் விதை. ஆமென். இந்த தேர்ட் டேல ஆண்டவர் பண்ண ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, விதையை அவர் உண்டு பண்ணுகிறார். விதையை உண்டு பண்ணுகிறார். சொல்ல போனா தேவன் படைப்பிலே கிரியேஷன்ல எல்லாத்தையும் செஞ்சு அவர் முடிச்சிடுறாரு. இப்ப மனுஷன் ஆப்ரேட் பண்றதுன்னா எப்படின்னா, அவன் விதைச்சு அறுத்துதான் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதனாலதான் நோவா காலத்துல வெள்ளம் வந்து எல்லாம் அழிஞ்சிடுச்சு. இப்போ மறுபடியும் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, கடவுள் ஒன்றத்தையும் ரீக்ரியேட் பண்ணல, எதையும் மறுபடியும் சிருஷ்டிக்கவே இல்லை, எல்லாத்தையும் விதையெடுத்து உள்ளே வைக்க சொல்லியிருந்தார். பேழைக்குள்ள எல்லா மிருக ஜீவன்கள் எல்லா விதையும் வைக்கிற, வெளியே வந்தவொடனே இப்போ என்ன பண்ணாங்க, நோவாட்ட சொல்கிறாரு விதைப்பும் மறுப்பும் பூமி உள்ளளவும் ஒளிந்து போவது இல்லை. ஆமேன். ஆமாம், ஒரு பெரும் வெள்ளம் வந்து உள்ளுக்குள்ளேயே கடந்து இப்போ வெள்ளம் முடிஞ்சு இப்போ வெளியில் வர்றாங்க கொரோனாக்கு அப்புறம். ஆமாம். ஆமாம், விதைப்பும் மறுப்பும் பூமி உள்ளளவும் ஒளிந்து போவதில்லை. ஆமாம், அம்புட்டும் உள்ள அடைச்சி கிடந்தது இப்போ தான் வெளியில் வருது. அம்புட்டும் எல்லாம் பூட்டி போட்டு வச்சுருந்தாங்க, இப்போ தான் திறக்கிறாங்க. மார்ச் மாதம் தான் பெருசாக திறக்கிறாங்க. ஆமாம்.
அப்போ அந்த அந்த இந்த மூணாவது வசனத்துல இருக்கு இந்த பவர்ஃபுல்லான திங்ஸ் என்ன சீட் எல்லாம் சொல்லுங்க சீட் எல்லாம் சொல்லுங்க விதை கடவுள் பாருங்க விதைக்கிறவனுக்கு விதையை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் அப்போ மறுபடியும் ஆரம்பிக்கணும் என்ன பண்றதுன்னு தெரியல நீங்க இருப்பீங்கன்னா நான் சொல்றேன் இந்த மாதம் விதைகள் உண்டாகும் நீங்க விதைக்கிறதுக்கு விதையை அவர் உங்க கைகளில் கொண்டு வருவா சில முதலீடுகளை உங்க கைகளில் கொண்டு வருவா ஆமென் ஆமா இதுவரை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம நீங்க இருப்பீங்கல்ல அந்த ஆரம்பத்திற்கான விதைகள் உங்கள் கைகளிலே கொடுக்கப்படும் விதைக்கிறவனுக்கு விதையை கொடுத்து புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவர்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுகிற தேவன் இந்த மூன்றாவது மாதம் விதைகளின் மாதங்களாக உங்களுக்கு இருக்கிறது ஆமென் எல்லாம் முடிஞ்சு உன்னை புதுசு ஆரம்பிக்கிறது எப்படி நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சீட் தர ஆமென் இது தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் நீட் நீட்னு வாழணும் உலகமே எப்படி வாழுது ஐ நீட் சம்திங் ஐ நீட் சம்திங் அப்படிதான் வாழுது ஆனால் கடவுள் வந்து சொல்றாரு இல்லைப்பா சீடு ஐ வில் கிவ் யூ சீடு ஆமென் இந்த சீடு வந்துட்டா போதும் அந்த சீடு உன் நீடை மட்டும் இல்லை மற்றவங்க நீடையும் சந்திக்கிற அளவுக்கு காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஆமென் ஆமா அப்போ விதைகளை கொடுக்கிறார் விதைகள் படைக்கப்படுகிறது விதைகள் உண்டாகிறது விதைப்பதற்கான ஒரு காரியத்தை தேவன் என்ன பண்றார் தராரு அப்ப இத பல விதங்கள்ல நீங்க பார்க்கலாம் ஒரு ஒரு காரியத்தை ஆரம்பிப்பதற்கு என்ன வேண்டுமோ அதை தேவன் கொடுக்கிறார் ஏன்னா அது கொடுத்துட்டா போதும் அப்புறம் விதைச்சு அறுத்து அப்புறம் எல்லாமே என்ன பண்ணணும் உண்டாக ஆரம்பிக்கும் அப்போ இந்த மூன்றாவது நாளில் தேவன் செய்த ஒரு காரியம் மனிதனுக்கு விதைகளை அவர் என்ன பண்றாரு உண்டு பண்றாரு அது என்ன பண்ணுது அது பூமியில போடும் பொழுது அது முளைக்கிறது விதவிதமான காரியங்கள் அங்க முளைக்குது அதாவது ஆல் கைண்ட் ஆஃப் சீட் வெறும் நீங்க நினைச்சிக்க வேண்டியதுல ஒரு ஃபினான்சியல் ஹார்வெஸ்ட் மட்டும் இல்ல உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியின் அறுவடை ஆரோக்கியத்தின் அறுவடை ஞானத்தின் அறுவடை வாழ்க்கையில வந்து எல்லாவித விருட்சங்களும் கனிகளும் இருந்த மாதிரி எல்லா காரியத்திற்குமான துவக்க விதை இந்த மாதம் உங்க மேல விழுகிறது இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா ஆய் ஒரு ஒரு பர்டிகுலரான சீடு மட்டும் இல்லைங்க அதுல போட்டுருக்கு பாருங்க என்ன மாதிரி கொடுத்தாரு 12வது வசனம் பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின் படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் ஜாதியான வெரைட்டிஸ் கைண்ட்ஸ் வகை வகையா நிறைய வெரைட்டிஸ் ஆன காரியத்தை தேவன் என்ன பண்றாரு கொடுக்கிறார் அப்போ ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் இல்ல உங்க வாழ்க்கையின் பல ஏரியாக்கள்ல தேவன் விதைகளை உங்களுக்கு உண்டு பண்ணுவார் ஆமென் கனிகளை கொடுக்கும் விருட்சங்களை முளைப்பித்தது தேவனது நல்லது என்று கண்டார் ரெண்டு விஷயம் பார்க்குறோம் ஒன்று விதையும் வருது அதே நேரத்தில் முளைப்பித்தலும் வருது ஆமேன் அப்போ இன்னொன்று நம்ம இதில் இதை இன்னொரு காரியத்திலிருந்து பெற முடியும் அது என்னன்னா விதை மட்டும் இல்லை சில பேருக்கு முளைக்கும் இது வரைக்கும் முளைக்காததெல்லாம் முளைவிட்டு எழுந்தும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன் அப்போ பாருங்க தேவன் தன்னுடைய படைப்புல அந்த மூன்றாவது நாளில சில காரியத்தை அவர் வந்து சொல்றாரு சில காரியத்தை அவங்களுக்கு முன்னாடி வைக்கிறாரு நான் இப்படிதான் செய்ய போறேன் பூமியை நான் உண்டாக்குறேன் சமுத்திரத்தை நான் உண்டாக்குறேன் வெட்டாந்தரை என்ன பண்றேன் உண்டாக்குறேன் அதே நேரத்துல அதுல விதைக்கிற விதைய நான் கொடுத்து ஜீவகாலமெல்லாம் தொடர்கிற ஒரு காரியத்தை அவர் என்ன பண்றாரு ஏற்படுத்தி வைக்கிறாரு பொதுவா மார்ச்சினாலே புது கணக்கு தான் ஆமென் கடவுள் உங்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு இது முடிஞ்சு இன்னொன்னு ஆரம்பிக்கிற மாதிரி சில காரியத்தை அவர் செய்யறாரு புதிய கணக்குகள் உண்டாகட்டும் புதிய துவக்கங்கள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் அப்ப இதை நம்ம இதை முதல்ல பாக்குறோம் பாருங்க அடுத்தல இந்த இந்த மூன்றாவது அப்படிங்கறத பற்றி வேதாத்துல எது அடையாளமா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமி விதைப்பும் அறுப்புமான அந்த காரியம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் அடுத்தது சொல்லப்போனா வானத்தின் நன்மைகள் மட்டுமல்ல இந்த பூமியின் நன்மைகள் நமக்கு இருக்கு இதை தான் கிறிஸ்தவங்க விட்டுட்டாங்க கிறிஸ்தவங்க ரொம்ப பெருசா சொன்னதே இதுதான் எல்லாம் மேல இருக்குங்க எல்லாம் மேல இருக்கும் பார்த்துக்குவோம்னா கட்லிக்கில ஒருத்தர் இருக்கான எல்லாம் மேல இருக்கும் பார்த்துக்கோ மேல இருக்கும் பார்த்துக்கானே போயிட்டாங்களே தவிர கீழே இருக்கிற ஆளை பத்தி ஒரு கவலையும் படல கத்தர் வந்து பூமியில இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் நன்மைய அவர் வைக்கிறார் பூமிக்குரிய நன்மைகள் ரொம்ப முக்கியமா இருக்குதுப்பா வானம் உண்டாச்சு அப்படின்னு
மட்டும் முடிக்கல பாருங்களேன். தேவன் வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு டே வைக்கிறார். பூமி தானே, அதுக்குன்னு ஒரு நாளெல்லாம் ஒதுக்க முடியாது, அப்படிலாம் கிடையாது. நீங்க ஹோல் இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப விவரித்து பேசுறது இந்த 9-11-12 3-4 வசனமும் இந்த பூமியின் கிரியேஷனை பத்தியே பேசிட்டு இருக்கு. ஆமே கத்தர் வந்து அதை ரொம்ப முக்கியமா நினைக்கிறார். இது என்ன இந்த மெட்டீரியல்ஸ் அப்படிலாம் யோசிக்காதீங்க, மெட்டீரியல் வேர்ல்டு தானே வாழ்றீங்க. அப்போ இங்க நீங்க பயன்படுத்துறதுக்கு நிறைய விதைகள் உங்களுக்கு தேவை. நான் சொல்றேன், புது ரகமான விதைகள்லாம் உங்க கையில வரப்போகுது, புது ரகமான விதைகள்லாம் உங்க கையில வரப்போகுது. இது வரைக்கும் பார்க்காத உங்க கையில வராத சில சீட்ஸ் எல்லாம் உங்க கையில வரத நீங்க பார்க்க போறீங்க. நியூ கைண்ட் ஆஃப் சீடு, புது ரகமான சில விதைகள் எல்லாம் அந்த மாதங்கள் உங்களுக்கு வருவதாக நான் பேசுறேன். இப்படி ஒண்ணு நம்ம கையில வரலையே, இப்படி ஒரு முதலீட்டை நம்ம பண்ணதே இல்லைன்னு நினைக்காத சில விதைகள் எல்லாம் விதைக்கிறதுக்கு கத்தரே உங்களுக்கு விதைகளை அவர் உங்களுக்கு தருகிறேன். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. புதிய ஏற்பாட்டில் அதே விஷயத்தான் பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு. 2 கொரிந்தியர் 9 சொல்றாரு, விதைக்கிறவனுக்கு விதையை என்ன பண்றாரா கொடுக்கிறாராம், விதையும் அவர் தராரு. எவ்வளவு கிரேஸ் பாருங்க, விதையும் கொடுக்கிறாரு. 2 கொரிந்தியர் 9 விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். கத்தர் எப்படிப்பட்டவர் பாருங்க, விதைக்கிறவனுக்கு என்ன பண்றாரு, விதையும் தராரு, புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர், உங்களுக்கு விதையை அளித்து. ஆமே சொல்றாங்க சில இதெல்லாம் அழிஞ்சே போயிடுச்சுங்கிறார், இல்ல இல்ல உங்களுக்கு அவர் அளிப்பார். ஆமே உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வத்திக்க செய்வார். ஆமென். நான் சொல்றேன், அந்த மாதம் விளைச்சல் உண்டாகும், வெறும் விதை மட்டும் இல்ல விளைச்சல் உண்டாகும். உங்கள் நீதியின் விளைச்சல்களை தேவன் வத்திக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். The God of abundance, the God of increase. தேவன் பெருக்கத்தின் தேவனா இருக்கிறார், தேவன் பெருக வைக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு, வத்திக்க செய்யறாரு பாருங்க, வர்த்திக்க செய்கிறார். எதெல்லாம் வலுவெழுந்து போகுதோ கடவுள் அதுக்கு வலுவை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அப்போ விதையை கொடுக்கிறாரு, அது மட்டும் இல்ல அந்த விதையை அவன் போடும் பொழுது அந்த விதையை முளைக்கவும் வைக்கிறாரு. ஆமே விதையை மட்டுமல்ல முளைத்தல் அங்க உண்டாகிறது, ஹார்வெஸ்ட் அங்க கிரியேட் ஆகிறத நாம் பார்க்கிறோம். நான் சொல்றேன், இந்த மாதங்கள்ல சில காரியத்துக்கு முதலீடுகளே இல்லாத சில விஷயங்களுக்கானதெல்லாம் உங்க கையில வர்றதை நீங்க பார்ப்பீங்க. ஆமே அது மட்டும் இல்லை, நீங்க யோசிக்கவே இல்லை இப்படி ஒரு ரகமான ஒரு விதையை இதுவரை உங்க கையில பார்த்ததும் இல்லை, நீங்க போட்டதும் இல்லை. அந்த மாதிரி புதுமையான சில விதைகள், புதுமையான சில பிசினஸ், புதுமையான சில ஐடியாக்கள், புதுமையான சில வித்துக்கள், அந்த மாதிரி கைண்ட்ஸ் எல்லாம் அவங்க கையில வருகிற ஒரு மாதமா இது இருக்கிறது. ஆமே சொல்ல போனா பூமி நினைவு கூறப்பட்டு பூமி உண்டாக்கப்பட்ட அதுதான் இந்த 3வது நாள்ல நடந்த ஒரு காரியம். அப்ப நான் சொல்றேன், உங்களுடைய எல்லைகள் கூட, உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்கள் கூட சமுத்திரம் அளவாய் பெரிய ஆசீர்வாதமா பாக்குறோம். கடல் சாதாரணமானது இல்லை பாருங்க, ரொம்ப பெரிய ரிச்சஸ்டான ஒரு திங்ஸா எதை பாக்குறோம், சமுத்திரம் கடல். அதே கடவுள் இந்த 3வது நாள்தான் உண்டாக்குனார். ஆமே அப்புறம் அதை நம்ம இப்படி கூட பார்க்கலாம், மாபெரும் வளத்தின் ஒரு மாதமாக நமக்கு இருக்கிறது. ஆமே அப்ப இது ஒரு அடையாளமா நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 3 நாம வேதாகமத்துல படிக்கிறோம். பிரசங்கி புத்தகம் 4:12 பாருங்க, ஒருவனை யாதும் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம், முப்பிரி நூல் சீக்கிரம் அராது. எல்லாம் சொல்லுங்க, முப்பிரி நூல் சீக்கிரம் அராது. என்ன இந்த வசனத்துல இருக்குது பாருங்க, பொதுவா இந்த வார்த்தைகளை வந்து ஒரு ஐக்கியத்தின் வார்த்தையாக, குழுவின் வார்த்தையாக நாம் என்ன பண்றோம், பயன்படுத்துறோம். அது மட்டும் இல்லாம குறிப்பாக திருமணத்துல இந்த வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. என்ன சொல்றாங்க, கணவன் மனைவி நீங்க 2 பேர் இருக்கிறீங்க, 3வதா யார் இருக்கிறா, தேவன் இருக்கிறாரு. சோ முப்பிரி நூல் அராது அப்படிங்கறதா. அப்ப இந்த 3வது மாசத்துல சிலது அந்திடுமோன்னு நினைச்சீங்கன்னா தேவன் சொல்றாரு அது அராது, முப்பிரி நூல் அராது, முப்பிரி நூல் அராது, விழுந்துருமோ அந்த பேருமோ உடஞ்சு போயிருமோ, இந்த ரிலேஷனல் வந்து வேற மாதிரி ஆயிடுமோன்னு ஆகாது, முப்பிரி நூல் அராது. ஆமென். இன்னும் சொல்ல போனா ஒரு
பலம் சேர்க்கும் மாதமாய் அது இருக்கும். அராதனை அர்த்தம் எத்தனையோ காரியம் போட்டு அதை அத்துலான்னு ட்ரை பண்ணுது. ஆண்டவர் சொல்றாரு, அக்க முடியாது, அக்க முடியாது, யாராலையும் அக்க முடியாது, அது அராது அப்படின்னு சொல்றார். ஆமென். முப்பிரி நூல் சீக்கிரமாய் அராது, அது அவ்வளவு சீக்கிரம் கிடையாது. அப்ப பாருங்க, அது ஒரு கூட்டணி மாதிரி. இந்த மாதம் கூட்டணிகள் அமைக்கும் மாதம். நீங்க யாரோட வைக்கிறீங்கன்னு தெரியல, ஆனா நம்ம என்றும் மாறாத ராஜ்யத்தோட கூட்டணி வச்சிருக்கிறோம். எப்பவும் களைஞ்சு போகாத ஆட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறோம். தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஐக்கியங்களுக்கு பலம் உண்டாகிற ஒரு மாதமா இருக்கிறது. உறவுகளுக்கு வலு சேர்க்கும் மாதங்களாக அது இருக்கிறது. ஆமே. இன்னொன்னு பாருங்க, இந்த த்ரீயை வந்து நம்ம ட்ரினிட்டிக்கு என்ன பண்றோம், பயன்படுத்துறோம். ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட். இந்த திரித்துவத்தின் அடையாளமே இந்த இந்த மூன்று அப்படிங்கிறதுல என்ன பண்ணுது, வருது பாருங்க. அப்போ நான் சொல்றேன், இந்த மாதங்கள் வந்து உங்களை சுற்றிலும் இந்த ட்ரைவுன் டான்ஸ், இந்த திரித்துவ தேவனின் நன்மைகளை இந்த மாதங்கள் நீங்க பாக்குற மாதங்களா இருக்கிறது. இட்ஸ் எ ட்ரைவுன் மந்த். ஹல்லேலூயா. ஓ திரித்துவ தேவனின், பிதாவின் ஆசீர்வாதங்கள், குமாரனின் ஆசீர்வாதங்கள், பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மூணையும் மொத்தமா இந்த மூன்றாவது மாதம் நீங்கள் அனுபவிக்கிற மாதமாக உங்களுக்கு இருக்கிறது. பிதாவாக தேவனுடைய அன்பு, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் என்று சொல்லப்படுகிற முப்பெரும் ஆசீர்வாதங்களை உங்க வாழ்க்கையில நான் பேசுறேன். ஆமே. பாருங்க, நாலு அஞ்சு கூட இருக்குது, ஆனா சொல்றாங்க இந்த 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 கயிறு, இந்த வடம், இதெல்லாம் பின்றவங்க சொல்றாங்க பாருங்க, நாலு போட்டா அவ்வளவு கரெக்டா வருது, அஞ்சு போட்டா கூட வராது, ரெண்டு போட்டா கரெக்டா வருது, ஆனா மூணு போட்டா ஸ்ட்ராங்கா இருக்குமா? அது என்ன லாஜிக்னு தெரியல. அதனாலதான் இப்படி ஒரு இதே கிரியேட் ஆகுது. முப்பிரி நூல் நாலு நாலு வந்து அவ்வளவு இதாகாது, ரெண்டு போட்டாலும் அப்படி ஆகாது. அதனால என்னமோ தெரியல, மூணு முடிச்சு போடுறா அப்படின்னாங்களா என்னமோ தெரியல. அந்த மூணுங்கிறது எப்பவுமே ஒரு பெரிய பவர்ஃபுல்லான திங்ஸா பாக்குறோம்னா, ஏன்னா அது வேற ஒண்ணும் இல்லை, அங்க திரித்துவமே அப்படிதான் இருக்கு. ஆமென். திரித்துவமே அப்படிதான் இருக்குது. பாருங்க, திரித்துவத்துல எல்லாரும் ஒரே விதமா இயங்கினாலும் ஒவ்வொருத்தட்ட ஒரு ஸ்பெஷல் பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. அதனாலதான் நம்ம ஆசீர்வதிக்கும் போது இப்படி ஆசீர்வதிக்கும். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, நான் சொல்றேன், ஃபாதர்ஸ் லவ் இந்த மாதம் நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. ஆமென். ஐ டிக்ளேர் தி ஃபாதர்ஸ் லவ்ஸ், அப்பாவின் அன்பு இந்த மார்ச் மாதங்களில் அளவில்லாமல் வெளிப்படுவதாக நான் சொல்கிறேன். ஆமென். அது ஒரு ஸ்பெஷல், பிதாவாகிய தேவனுடைய அன்பு. அப்புறம் பாருங்க, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தி கிரேஸ். தி கிரேஸ் மீன்ஸ் தி அன்மெரிட்டட் ஃபேவர். எந்த தகுதியும் எந்த நிபந்தனையும் இல்லாமல் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம், அதை கொடுக்கிறது தான் குமாரன் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அப்ப பாருங்க, அன்பு கிருபை வெளிப்படும். அப்புறம் பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், ஹோலி ஸ்பிரிட் வந்தாலே ஃபெலோஷிப் தான். ஆமென். இந்த மாதம் சொல்றேன், எத்தனையோ பிரிவினைகள், எத்தனையோ கசப்புகளை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்க இந்த மாதம் ஒரு ஐக்கியத்தின் மாதங்களாக, ஒரு ஒரு கூட்டணி, எல்லாம் இணைகிற ஒரு மாதங்களாக, எல்லாம் கனெக்ட் ஆகிற ஒரு மாதங்களாக உங்களுக்கு இருப்பதாக சொல்றேன். ஏமேன். எப்படி போறது, வசனம் தான். இந்த பிளஸ்ஸிங் சொல்றாங்கல்ல, ரெண்டு கொரிந்தியர் 13:14 வருது பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. எஞ்சி பேர் அது என்ன முடியல. சில வசனங்களை வந்து இடையில சொல்லும்போது கவனமாக சொல்லணும். அதனால சங்கீதம் என் ஆத்மாவேன்னு எடுத்து கத்தரை சொத்திட்டு அப்போ தான் ஆரம்பிக்கேன். அவர் முடிஞ்சிட்டாங்க ஒருத்தர். ஏன்னா அவன் அந்த ஆத்மாவுக்கு என்ன தெரியுதுன்னா, அது முடியும் போது சொல்றது அப்படின்ட்டு. நான் அதான் கேட்டேன், சங்கீதத்தில் தோங்கும் போது போட்டிருக்கு, நீங்க ஏன் முடியும் போது சொல்றீங்கன்னு தெரியலையே, இது வேற இருக்கா அப்படிங்கிறாங்க. பைபிள்ல தோக்கத்துல தானே வருது, ஆனா நம்ம முடியும் போது சொல்றோம், ஏன்னே தெரியல. சோ இதுவும் அது மாதிரி தான் பாருங்க. முப்பிரி நூல் அராது, எல்லாம் சொல்லுங்க, முப்பிரி நூல் அராது. ஆமென். இந்த கூட்டணி தோக்காது. ஆமென். இப்படி தோற்கினும் எப்படி வெல்லும்? ஆமென். கடவுள் உங்க கூட்டணி. இந்த மாதம் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியத்தை நீங்கள் அனுபவிக்கிற மாதமா இருக்கு. தி ஃபெலோஷிப் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், the fellowship of the Holy Spirit, ஆவியானவருடைய ஐக்கியங்களை அனுபவிக்கிற மாதமாக உங்களுக்கு இருப்பதாக. ஆமென்.
அப்போ அதனால தான் பாருங்க இந்த மாதிரி வார்த்தைகள் அங்கே பயன்படுத்தப்படுகிறது. அப்போ மூன்றுங்கிறது ஸ்ட்ராங், ஸ்ட்ரென்த் அது குறிக்கிறது, உறுதியை அது குறிக்கிறது, பலத்தை அது அது வந்து சேர்க்கிற ஒரு காரியமா இருக்கிறது. இது வரைக்கும் உறுதி இல்லாம இருக்குதுன்னா இந்த மாதம் பலம் சேரும், பலம் சேரும், ஒரு ஒரு ஸ்ட்ராங்னஸ் உங்களுடைய காரியங்களை உண்டாகிறது நீங்க பாப்பீங்க. ஸ்பெஷலி ஐ டிக்ளேர் யுவர் ரிலேஷன்ஷிப், உங்கள் உறவுகளிலே பலம் கூடுவதாக, உங்கள் சந்தோஷத்திலே பலம் கூடுவதாக, தேவனோடு இருக்கிற உறவுகளிலே பலம் கூடுவதாக நான் பேசுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. முப்புரி நூல் சீக்கிரமாய் அராது. இந்த 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 த்ரீயை இன்னும் நிறைய மென்ஷனிங் இருக்குது, டக்குன்னு காமிச்சிடுறேன். ஒரு இன்னொரு ஒரு ரெண்டு மூணு மட்டும் இருக்குது பாருங்க. ரெண்டு நாளாகமும் 31, ரெண்டு நாளாகமும் 31. எசேக்கியா ராஜா வந்து சில காரியத்தை அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். அதாவது ஒரு ரெஃபர்மேஷன் மாதிரி தேவனுடைய பணிகளில், தேவனுடைய ஆலயங்களில் சில காரியத்தை திரும்பவும் கொண்டு வரார். சிலதெல்லாம் மறந்து போயிடுச்சு, சில விஷயங்கள்லாம் விட்டுட்டாங்க. இவர் மறுபடியும் அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, கொண்டு வரார். அப்படி கொண்டு வர்ற ஒரு காரியம் இந்த 31 அதிகாரத்தில் நடக்க ஆரம்பிக்குது. அதாவது நீக்க வேண்டியதெல்லாம் நீக்கிறாரு. சில இஸ்ரேல் மக்கள் விக்கிரக ஆராதனை பண்ணி என்னெல்லாமோ இது பண்ணி வச்சுருக்காங்க, அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு திரும்பவும் தேவனுடைய ஆலயத்தை சீர்படுத்தி அதை கட்டி எழுப்புகிற ஒரு காரியத்தை அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். அதுதான் இந்த 31 அதிகாரத்தில் நீங்கள் படிக்க முடியும். அதில் பாருங்கள், 2 வசனத்துலேருந்து பாருங்கள். எசேக்கியா ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகளை அவர்கள் வரிசைகளின்படியையும் அவரவர் ஊழியத்தின்படியையும் திடப்படுத்தி ஆசாரியரையும் லேவியரையும் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளை செலுத்தவும் கர்த்தருடைய பாளையத்தின் வாசல்களில் ஊழியம் செய்து துதித்து ஸ்தோத்தரிக்கவும் ஒழுங்குபடுத்தினான். ஆமென். ஸோ இது வரைக்கும் இல்லாத ஒரு ப்ரைஸ், இது வரைக்கும் இல்லாத ஒரு துதி, இது வரைக்கும் இல்லாத ஒரு ஆராதனையை அவன் உண்டாக்குகிறான் அங்க. ஆமென். பாருங்க, துதி ஆராதனை எல்லாம் அது வரைக்கும் இல்லாத அளவுல மீண்டும் செய்யும்படியாய் அவன் அங்கு ஒரு காரியத்தை கொண்டு வருகிறான். ராஜா கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே அந்தி சந்திகளில் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளும் ஓய்வு நாட்களில் மாத பிறப்புகளில் பண்டிகைகளில் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் தன் ஆஸ்தியிலிருந்து எடுத்து தன் பங்கை கொடுத்தான். பொதுவா கிங்ஸ் கலெக்ட் தான் பண்ணுவாங்க, ஆனா இவர் என்ன பண்றாரு, ஆஸ்தியிலிருந்து எடுத்து என்ன பண்றாரு, கொடுக்கிறார். ஒரு 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 கொடுக்கிற ராஜாவா இருக்கிறாரு பாருங்க. அது மட்டும் இல்ல, 4 வசனம், ஆசாரியரும் லேவியரும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை உற்சாகமாய் கை கொள்ளும்படி அவர்களுக்குரிய பாகத்தை கொடுக்க ஜனங்களுக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் கட்டளையிட்டான். ஒழுங்கா தைத்து கொடுத்துருங்கன்னு சட்டமே போட்டாரு. இதுவல்லவா சட்டம் அப்படிங்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி முதல்ல ராஜா கொடுத்துட்டான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ குடிமக்கள்லாம் கொடுத்துங்க, இந்த ஆசாரிகள் ஈசாரிகள்லாம் ஒழுங்காக பண்ணணும்னா இதெல்லாம் கரெக்டாக கொடுங்கப்பா. அவங்க உற்சாகமாக ஒரே எப்போ பார்த்தாலும் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவங்க வேலையை ஒழுங்காக செய்ய விடுங்க, ஒழுங்காக வேலை செய்யணும்னா அவன் கொடுக்க வேண்டியதெல்லாம் கரெக்டாக கொடுங்க அப்படின்னு என்ன பண்ணுறாரு ராஜா அங்கே சொல்கிறாரு. நான் நினைக்கிறேன் இந்த ராஜாவும் சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஆமென். இந்த ராஜா கழுத்தை பிடிச்சி சொல்ல மாட்டாரு, இந்த ராஜா நீ கொடுக்கலன்னா ஆஸ்பத்திரியில கொடுப்ப அப்படி சொல்ல மாட்டாரு, கிருபையினால் நம்மளை ஏவுவார். ஆமென். ஆமா, கண்டிப்பா பாருங்க, அவனும் கொடுத்தான் பாருங்க, அவனும் கொடுத்தான். அவனும் கொடுத்ததுனால அங்க பாருங்க, ஆசாரியரும் லேவியரும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை உற்சாகமாய், ஊழியக்காரருக்கு அப்பதான் ஊக்கமே வருது. புரிந்தவர்கள் பாக்கியவான்கள், புரியாதவர்கள் அதை விட பாக்கியவான்கள். உற்சாகமாய் கை கொள்ளும்படி அவர்களுக்குரிய பாகத்தை கொடுக்க ஜனங்களுக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் கட்டளையிட்டான். எப்பா பாரம் மூஞ்சே சரியில்லை, ஏன்னா 5-6 தைத்தே காணும். ஆமா, அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, இந்த கொரோனா டைம்ல எங்களை விசாரிக்கவே இல்லையே அப்படின்ட்டு. ஜனங்களை பார்த்து ஜனங்களும் அதான் கேட்டாங்க, நீங்களும் எங்களை விசாரிக்கவே இல்லையே அப்படின்னு இருக்காங்க. ரெண்டு பேரும் யாரு விசாரிப்பான்னு தான் உட்காந்துருக்காங்க. ஆனால் என்னமோ தெரியல, கடவுள் நம்மளையும் விசாரித்தாரு, கொஞ்சம் பேரை விசாரிக்கவும் வச்சார். அது ஒரு பெரிய கிருபை. ஆமென். ஆமாம், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஆனால் அங்கே அந்த மாதிரி இல்லை, ஏன்னா இவங்க பிரமாணத்தில் இருந்துருக்கிறாங்க. இந்த பாருங்க, 5 வசனம், இந்த வார்த்தை பிரசித்தமான போது. எந்த வார்த்தை? எப்பா மூஞ்சி கிஞ்சி சரியில்லாமல் இருக்கு, மாதம் மாதம் கொஞ்சம்
கரெக்டா அதெல்லாம் செய்யுங்க, அப்பதான் அவங்களுக்கு உற்சாகமா செய்ய முடியுங்கிற அந்த வார்த்தை என்ன ஆயிடுது, பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திர தானியத்திலும் திராட்சை ரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதற் பலன்களை திரளாக கொண்டு வந்து சகலத்திலும் தசம பாகத்தை பூரணமாய் கொடுத்தார்கள். ஆமென். அற்புதமான வார்த்தை பாருங்க, ஒரு உற்சாகம் வந்துருச்சு மக்களுக்கும், ராஜாவே கொடுக்குறாரு. சில நேரம் நம்ம குடு குடுன்னு பிரசங்கம் பண்ணிட்டு கூடாது, நம்ம கொடுக்கறத பார்க்கும் போதே ஜனங்களுக்கு உற்சாகம் வரும். ஆமென். நேத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா உந்த சைடுல இருக்க மோதிரத்தை காணுமேன்ட்டு ஒண்ணும் இல்ல, நேத்திக்கு ஒருத்தங்களுக்கு கொடுத்துட்டேன். என்கிட்ட பெரிய சைஸ் மோதிரமே அதுதான், கொடுக்கும்படி ஆண்டவர் சொன்னாரு, தூக்கி கொடுத்தேன். வழக்கமா சர்வீஸ் முடிச்சுட்டு மோதிரத்தோட வருவேன், நேரத்துக்கு மோதிரத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறேன். எல்லாமே இருக்கும், விதைப்பும் அறுப்பும் இருக்கு இல்லையா. அப்போ ஆவியானவர் வந்து அதை விதைக்க சொன்னா விதைக்கணும், விதைக்கும் போது அவர் வேற மாதிரி தருவார். ஆமென். வேற மாதிரி தருவார் பாருங்க. அப்போ சகலத்திலும் தசம பாகத்தை பரிபூர்ணமாய் கொடுத்தார்கள். அழகா லிஸ்ட் பண்ணிட்டாங்க, எல்லாம் பிடிச்சு போகலாம் கிடையாது, கரெக்டா பிடிப்பு கிடிப்புலாம் இல்ல, மொத்த அமௌண்ட்ல இருந்து கரெக்டா என்ன பண்ணுங்க கொடுங்க, அதுதான் உண்மையான தைட்ஸா இருக்குது. ஆமே. தேங்க்யூ சார். 10 கோடி இருக்குது. ஹல்லேலூயா. எல்லாத்துலயும் என்ன பண்றாங்க, கரெக்டா அங்க கொடுக்குறாங்க பாருங்க. சகலத்திலும் தசம பாகத்தை பரிபூர்ணமாய் கொடுத்தார்கள். 6வது வசனம் பாருங்க. யூதாவின் பட்டணங்களில் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் மாடுகளிலும் ஆடுகளிலும் தசம பாகத்தை தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளில் தசம பாகத்தை கொண்டு வந்து குவியல் குவியலாக வைத்தார்கள். இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆமென். பார்க்கிற மாதம் தான் அங்க பாருங்க, 3வது மாதத்தில் குவியல் செய்ய தொடங்கி 7வது மாதத்தில் முடித்தார்கள். அததான் சொல்ல வந்த இவ்வளவு நேரம், இந்த மாதம் நீங்க குவிக்கிற ஒரு மாதமா இருக்கிறது. இயேசுவின் நாமத்துல கொஞ்சம் கொஞ்சமா பாக்குற ஒரு மாதமா அல்ல இந்த மாதம், ஆலயத்திலையும் சரி ஊழியத்திலையும் சரி உங்க வாழ்க்கையிலையும் சரி 3வது மாதம் குவியலின் மாதமாக இருக்கிறது. ஆமென். எப்படி போட்டு பாருங்க, 3வது மாசத்துல குவியல் செய்ய தொடங்கி 7வது மாதத்துல முடித்தார்கள். நான் சொல்றேன் உங்களுக்கு முடிக்கவே கூடாது, தொடர்ந்துகிட்டே இருக்கணும், மாசம் மாசம் குவிக்கிற அளவுக்கு என் ஜனங்கள் மேல செழிப்பு வருவதாக, செல்வங்கள் வருவதாக, எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய நன்மைகள் திறக்கப்படுவதாக. ஆமென். தேன்ல கொண்டு வராங்க, அதை கொண்டு வர, இதை கொண்டு வராங்க, எல்லாமே கொண்டு வரேன். நம்ம ஆளுகள் இப்போ நிறைய அக்ரிகல்ச்சர்லாம் பண்ணுறதுனால நேற்றுக்கே பறந்து கத்திரிக்காய் கிலோ கணங்கள் வந்துருந்தது. எங்கே அவ்வளோ எட்டு வர, எல்லாம் சபையிலே அங்கங்கே கொடுத்து தேன், லிட்டரலாகவே தேன் வருது. அன்னைக்கு பார்க்குற கோழிலாம் கொண்டுருக்கு, எல்லாம் வருது. ஆமே. ஆமாம், முன்னாடி மாதிரி இப்போ போயிட்டுருக்குதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம். ஆமேன். முன்னாடி தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கேஷ் தான் ஃபுல்லாகவே, அதுவும் கேஷை கூட கொண்டது கிடையாது, தாங்க காடை தாரம் தேய்ச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர்லாம் அதை செய்ய ஆரம்பிக்கிறதுனால எல்லாம் வருது, கோழி எல்லாம் வருது. நான் நினைக்கிறேன் ஆடு மாடு எல்லாமே வரும் அப்படின்ட்டு. ஏ மேன், ஆனால் எந்த அளவுக்கு வந்தது பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு எழுச்சி எழுப்புதல் உண்டாச்சுன்னா கிவ்விங்கில் ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் நடக்குது. எந்த அளவுக்குன்னா குவிக்கிற அளவுக்கு. ஆமே. அப்போ 3வது மாதம் குவிக்கிற மாதம். ஸோ நம்பர் 3 இங்கே மென்ஷன் ஆகிருக்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து பிதிக்க மாட்டீங்க, ஏதோ கொஞ்சம் அமைக்க எடுக்கிறது கிடையாது, குவியல் அம்பாரமாக ஒரு பெரிய குவியல். இந்த அப்போ 3வது மாதம்னாலே அது ஒரு அடையாளமாக இருக்குது, இந்த மாதம் குவியலின் மாதங்களாக இருக்கிறது. ஏதோ கொஞ்சம் உங்கள்கிட்ட வரட்டும்னு சொல்லலை, குவிக்கிற அளவுக்கு வருவதாக. ஆமே. குவியல்லாம் இப்படி இருக்கணும், பார்த்தா அப்படி தெரியும் பாருங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா நெற்குவியல்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த எல்லாத்தையும் அடித்து எடுத்து அப்படியே சேர்த்து மூடி வச்சுருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். அப்படி சின்ன இதில் அவ்வளோ பெருசு இருக்கும், மலை மாதிரி இருக்கும், அது ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கும். கடவுள் சொல்கிறாரு, ஆசீர்வாதத்தை நீ அப்படி தான் குவிச்சு வைக்க போகிறேன். ஆமேன். ஒரு பெரிய குவியலை நீ பார்க்க போகிறாய். ஆமேன். அப்போ நம் அப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக போட்டிருக்குது, துதி ஆராதனை கிவ்விங் இதெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டே வரா, டக்குன்னு பார்த்தா குவிஞ்சிருது எல்லாமே. ஆமே. நான் சொல்கிறேன், இன்க்ரீஸ் யுவர் ப்ரைஸ், கத்தரை துதிக்கிறத கத்தரை கனம் பண்ணுறத உங்கள் வாழ்க்கையில் பெருகிட்டே வாங்க. நான் சொல்கிற ஒரு பெரிய குவியலை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமே.
அப்ப அந்த மாதிரியான காரியம் இந்த மூணாவது மாதத்துல நடந்தது. இன்றைக்கு அதை நாம் கிறிஸ்துக்குள்ளாய் அதை உரிமை பாராட்ட முடியும். ஆமென். பிரைஸ் காட். அடுத்தது பாருங்க, எஸ்தர் புத்தகத்துல இருந்து நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். எஸ்தர் 8:9 பாருங்க. இதை பத்தி ஸ்டடி இப்ப செவ்வாய்க்கிழம தோறும் போயிட்டு இருக்கு. ஆனா கூட இன்னைக்கு கூட அதுல இருந்து பாக்குறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது பாருங்க. எஸ்தர் 8:9, சீவான் மாதம் என்னும் மூன்றாம் மாதம். எல்லாம் சொல்லுங்க, மூன்றாம் மாதம். அங்கேயும் இருக்குது பாருங்க, மூன்றாம் மாதம் 23 ஆகி அக்காலத்தில் தானே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். மோர்தகாய் கற்பித்தபடி எல்லாம் யூதருக்கும் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் மட்டுமல்ல 127 நாடுகளில் உள்ள தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்த நாட்டில் வழங்கும் அஷ்டரசத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாசையிலும் யூதருக்கு அவர்கள் அஷ்டரசத்திலும் அவர்கள் பாசையிலே எழுதப்பட்டது. அந்த லெட்டர்ஸ் அந்த அதெல்லாம் அனுப்புறாங்கல்ல, அந்த இது கட்டளைகள் ஆகாஸ்வேறு ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தில் முத்திரை போடப்பட்ட பின் குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதி மேலும் ஏறி போகிற அஞ்சக்காரர் கையில் அனுப்பப்பட்டது. அதாவது இந்த கதையை நம்ம பேசிட்டு இருக்கிறோம், அதை நீங்க கவனிச்சுட்டு தான் வருவீங்க. இது எப்படின்னா, இவர்களுக்கு எதிராக ஒரு சட்டம் போட்டப்பட்டு இவர்களுடைய அழிவுக்காக ஏற்றப்பட்ட ஒரு சட்டம் கேன்சல் ஆனது இந்த மூணாவது மாதம். கேன்சல் ஆனது மட்டும் இல்ல, புதிய பத்திரங்கள் எழுதப்பட்டது இந்த மூணாவது மாசத்துல நடந்தது. ஆமென். நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமான கையெழுத்துகள் கிறுக்கப்படுகிறது, உங்களுக்கு ஆதரவான கையெழுத்துகள் இந்த மாதங்களில் போடப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால இந்த பூமியின் ராஜாக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்காது. மோர்தகாய்க்கும் எஸ்தருக்கும் அந்த ராஜாங்கத்தில் இருந்து சொல்லப்பட்டது பேசப்பட்டது நிறைவேறுற மாதிரி இந்த மூணாவது மாசத்துல எதிரான கையெழுத்துகள் கிறுக்கப்பட்டு ஆதரவான பத்திரங்கள் பதிவு செய்யப்படுகிற ஒரு மாதமாய் உங்களுக்கு இருக்க போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அது இந்த 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 மூணாவது மாசத்துல தான் என்ன பண்ணுது, நடக்குது. அதை அப்படியே அனுப்பிச்சு அப்புறம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி கடைசியில் பார்த்தா எந்த நாளில் எதிரிகள் இவர்களை அழிக்கணும்னு குறிச்சிருந்தாங்களோ அந்த நாட்கள் அந்த நாளில் இவர்கள் எதிரிகள் அழிந்தது மட்டுமல்ல, அவர்களுடைய சகல நன்மைகளும் இவர்களுடையதாக மாறினது. ஆமே ஹல்லேலூயா. அப்போ இந்த இந்த சம்பவத்திலிருந்து நம்ம படிக்கிறது என்ன, எல்லாம் திருத்தி எழுதப்படுது. ஆமேன். சட்டங்களிலே ஒரு மாற்றங்கள் நடக்கு. ஆமேன். இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு இருந்தா உங்களுக்காக எந்த மாற்றமும் நடக்கும். ஆமேன். இந்த மார்ச் மாதம் உங்களுக்கான மாற்றங்கள் நடைபெறுகிற மாதம். ஆமேன். உங்களுக்காக சிலது கிறுக்கப்படும், சிலது கேன்சல் பண்ணப்படும். ஆக்சுவலி அவர் ராஜா சீல் பண்ணி முது பண்ண போற ஒன்றும் பண்ணவே முடியாது. ஆனா இங்க அது நடக்குது, இங்க அது நடக்குது. இங்க வந்து கேன்சல் பண்ணி இப்ப ராஜாவே சொல்றார். அதுக்கு முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா 8:8 பாருங்க, இப்போது உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி போடுங்கள் அப்படின்னு மோதிரத்தை கொடுத்துட்டான். ஏன் இஷ்டம் எங்கப்பா நடக்கு, உங்க இஷ்டப்படி எழுதிக்கோங்க இந்த அப்படிங்க அப்படின்னு கையெழுத்து போட்டு மோதிரத்தை என்ன பண்றான், மோர்த்தகாய் கையில கொடுத்துறான். மோர்த்தகாய் மோதிரம் கரெக்டா இருக்கா, கரெக்டா கொடுத்துட்டான். ஆமான் வீடு இது எல்லாம் என்னது, இவங்களுக்கு என்ன பண்ணிடுது வந்துடுது. இவன் உயர்ந்த இடத்துல என்ன பண்றான், வைக்க படுகிறான். அப்ப தேவ பிள்ளைகளுக்கு எதிரான சில காரியங்கள் மாற்றப்படுகிறது அங்க. அது அது நம்ம நான் படிச்சிருக்கிறோம். ஆனா அது எங்க நடந்ததுன்னா மூணாவது மாசத்துல தான் நடந்துச்சு. அப்ப சில எதிர்ப்புகள் உங்களுக்கு மறைந்து போகும், சில சில ஆயுதங்கள் உங்களுக்கு எதிராக எழும்பியிருக்கிற சில ஆயுதங்கள் வாய்க்காமலே போகிறது நீங்கள் பார்ப்பீர்கள். அது அவ்வளவுதாங்க, அது கைமீறி போயிடுச்சுங்க. கைமீறி போனது மீண்டும் உங்கள் கையிலே வருகிற ஒரு மாதமா இருக்கும். சும்மா இல்ல பாருங்க, ஒரு வார்த்தை எடுத்து சும்மா பேச முடியாது. ஆவியானவர் சில காரியத்தை பேசும் போதே போடுறாரு. கைமீறி போனது மீண்டும் உன் கையிலே அது வருகிறது இந்த மாதங்களிலே, அது நடக்கும். அது முடிஞ்சு போச்சுங்க, அது அவ்வளவுதான். இனிமே வந்து அதை செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படி கூட சில காரியங்கள் ஆயிருக்கலாம். ஆனா மீண்டும் சீல் போட்டு பழச கேன்சல் பண்ணி இப்போ ஆட்குதிரை மேல அது மேலாம் உட்காந்து மீண்டும் அனுப்புறாங்க, போங்க
எல்லா ஊர்களுக்கும் போகணும் வேகமா போகுது வேகமா. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பேட் நியூஸ் போய் சேர்ந்துச்சு, ஆனா இப்போ சீல் வச்சு குட் நியூஸ் போய் சேருது. அப்ப நான் சொல்றேன், இது வரைக்கும் ஒரு ஒரு காரியத்தை குறித்து கெட்ட செய்தியை கேட்டிருக்கீங்கன்னா அதே காரியத்தை குறித்து நற்செய்தியை இந்த மாதம் நீங்க கேட்பீங்க. இந்த மூன்றாம் மாதம் ஒரு நற்செய்தியின் மாதங்களாக உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். ஆமா, இந்த மந்த் ஆஃப் குட் நியூஸ். ஆண்டவர் உங்களுடைய எல்லா பேட் நியூஸ கெட்ட விஷயத்தை அவர் கேன்சல் பண்றார். ஆமென். இதான் நடக்குது பாருங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஆமென். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம், இதுதான் இருக்குதுல ரொம்ப பவர்ஃபுல்லான மேட்டர் பாருங்க. 1 கொரிந்தியர் கடைசி உருண்டை, சத்து உருண்டை. அம்மா அப்படி தானே சொல்லுவாங்க. பாருங்க, 1 கொரிந்தியர் 15:3 பாருங்க, வசனம் 3 தான். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3 நாளில் உயிர்த்தெழுந்து. ஆமென். இந்த இந்த மூணுங்கிறது அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, செத்தது உயிரோடு எழும்புகிறது, உயிர்ப்பிக்கப்படுகிறது. எதெல்லாம் செத்து போச்சோ அது 3 மாலில 3 மாதம். அப்ப நான் சொல்றேன், இந்த மாதம் உயிர்த்தெழுவின் வல்லமைய நீங்க பாக்குற மாதம். செத்து போச்சு அவ்வளவுதான் சொல்ற காரியங்கள் உயிரடைகிற ஒரு மாதமா இருக்கிறது. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமா இருந்தார், உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவு கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்றேன், உயிர்ப்பிக்கப்படுகிற ஒரு மாதமா இருக்கிறது. You will see the resurrection power. ஓ, இந்த மூன்றிலே, இந்த 3 மாதங்களிலே உயிர்த்தெழுதல்கள் வெளிப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா வருது பாருங்க. வேத வாக்கியங்களின்படி 3 நாளில் உயிர்த்தெழுந்து. அப்ப 3 இன்னொரு காரியத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது, இன்னொரு காரியங்களை அது பிரதிபலிக்கிறது, உயிர்த்தெழுதல். ஆமென், உயிர்த்தெழுதல். ஆமென். அப்படி எழுந்து நிற்கலாம். தேங்க்யூ டாடி, தேங்க்யூ மா ஷகாரா பாலா மா பாரா ஷேகேரி போஹோசே. Oh, the resurrection, the month of resurrection. Oh, Rashi Ketele Boroko. Hallelujah, hallelujah, hallelujah. Moonjam Nalil, Elundu. Adhuk Munnadi, Avar Avamana Paduthar, Adakamana Padraar, Prachanaikulla Poraar, Ellam Nadakkudhu. Ana Avarku Theriyum, That Day Nu Onnu Varapodhu, Moonadhu Naal Onnu Varapodhu. இப்போ நீங்க என்ன கொல்றீங்க, இப்போ என் ஜீவனை நான் இழக்கிறேன், என்னை வந்து மூடுறீங்க கல்களை வச்சு. ஆனா 3 நாள் ஒண்ணு வருது. மத்த அதுக்கு முன்னாடி நடந்தது மனிதனுடைய செயல். நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள், தேவனோ அவரை 3 நாள் எழுப்பினார். அப்படின்னா உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம், மனிதனுடைய செயல் நஷ்டத்தை கொண்டு வந்துச்சு, மனிதனுடைய செயல் இழப்ப கொண்டு வந்தது, மனுஷனுடைய செயல் அவமானத்தை கொண்டு வந்துச்சு. ஆனா 3 நாள் தேவனுடைய செயல் அது அத்தனையும் மாற்றி போட்டது, அது அத்தனையும் மாற்றி போட்டது, அது அத்தனையும் திருப்பி போட்டது. நான் சொல்றேன், இந்த 3 மாதத்துல அவனுடைய வார்த்தையை கேட்கும்படி வந்திருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், இது வரைக்கும் மனிதனின் செயலால் நீங்கள் அடைந்த நஷ்டங்கள் தேவ செயலாலே சரி செய்யப்படுகிறது, தேவனுடைய செயலால் சரி செய்யப்படுகிறது. மனிதனுடைய செயலாலே, மனிதனுடைய காரியங்களாலே, மனிதனுடைய சில விரோதங்களினாலே, மனிதனுடைய சில காரியங்களினால உங்க வாழ்க்கையில வந்த சில நஷ்டங்கள், உங்க வாழ்க்கையில வந்த சில இழப்புகள், உங்க வாழ்க்கையில வந்த சில பாதிப்புகள், உங்க வாழ்க்கையில வந்த சில மரணங்கள், சில அவமானங்கள், சில மீட்கவே முடியாதுன்னு சொன்ன மாதிரியான சில காரியங்கள், அதான் நீங்க பார்த்திருக்கிறீங்க. ஆனா 3 நாள் அதை மாற்றுகிற நாளா இருக்கிறது. 3 மாதம் அதை மாற்றி அமைக்கிற மாதமாய் அது இருக்கிறது.
யோசேப்பு சொல்றான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார், கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார், கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். பேதுரு அப்போஸ்தலன் சொல்றாரு, நீங்க 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 அவரை கொலை செய்தீர்கள், நீங்க அவரை கொலை செஞ்சீங்க. அப்படின்னா என்ன? The acts of man, மனிதனுடைய செயல் அங்கு மரணத்தை நஷ்டத்தை கொண்டு வந்துச்சு. ஆனா இப்போ பேதுரு எழுது நின்று பேசுறாரு, நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள், ஆனால் தேவனோ அவரை எழுப்பினார், அவரை எழுப்பினார், அவரை எழுப்பினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் மனித செயலை தான் நீங்க பார்த்திருக்கீங்க, இந்த மூணாவது மாசம் அதனுடைய பெரிய தேவ செயலின் மாதங்களா இருக்கிறது. You will see the action of God, you will see the works of God. தேவனுடைய செயலை, தேவனுடைய அசாத்தியமான செயலை இந்த மூணாவது மாதம் நீங்க பார்ப்பீங்க. அது மனிதன் கொண்டு வந்த நஷ்டத்தை, மனிதன் கொண்டு வந்த பாதிப்பை, மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட சில காரியங்களை அது திருப்பி பாருது, அவை மாற்றி போடுகிற ஒரு மார்ச் மாதங்களாய் உங்களுக்கு இருக்கிறது. மகாரா ஷேகேட்டே ரேபோ ஷேகாட்டாலபோ அதுவரைக்கும் சிரித்தது, ஆனால் மூன்றாம் நாளில் பாதாளம் வெட்கப்பட்டது, தன் வல்லமையை இழந்தது. ஏனென்றால் மரித்த கிறிஸ்துவை மரணம் அடக்கி வைக்கவில்லை. மூன்றாம் நாள் எழுந்த அதே கிறிஸ்து, ஓ க்ளோரி டு பி தி லிவிங் காட், ராபா ஷேகேட்டேல. ஓ இன்னைக்கு இன்னைக்கு காலையில இதையா நாம பேசணும். ஏனா எபேசியர்ல பவுல் சொல்றாரு, இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பின அதே வல்லமையனா இன்னைக்கு விசுவாசிக்கிறவர்களாகிய உங்களிடத்திலே என்னிடத்திலே அவர் காண்பிக்க விரும்புகிறார். இந்த மூணாவது மாதம் இயேசுவை எழுப்பின அதே உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்க வாழ்க்கையில செத்து போன காரியங்கள், செத்து போன ஜப வாழ்க்கைகள், செத்து போன ஆவிக்குரிய வாழ்க்கைகள், செத்து போன வாழ்க்கையின் எந்த மறித்த காரியங்களா இருந்தாலும் இப்போதே உயிர் பெறுவராக நான் சொல்லுகிறேன். Lord, I speak that resurrection power, the resurrection power. Hallelujah, hallelujah. Rebo sheka tara katere, reba ka sheke tora ba katara, rebo ko sheke tala bara katara. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, oh, hallelujah, hallelujah. விசுவாசிக்கிறவர்களாகி உங்களிடத்திலே அதை அவர் காண்பிக்க விரும்புகிறார், அதை தான் காண்பிக்க விரும்புகிறார். எதை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செஞ்சாரோ இன்னைக்கு அதை தான் உங்களுக்கு செய்ய போகிறார். அது வரைக்கும் நடந்தது மனிதனுடைய ஆக்ஷன், ஆனா மூணாவது நாள் நடந்தது தேவனுடைய ஆக்ஷன். You will see the works of God, you will see the wonders of God, you will see the hand of God. இந்த மூணாவது மாதத்திலே தேவனுடைய கரத்தை நீங்க பார்க்க போறீங்க, அவருடைய செயலை நீங்க பார்க்க போகிறீங்க, அவருடைய மகத்துவமான வல்லமையை நீங்க பார்க்க போறீங்க. மனிதன் விளைவித்த காரியம்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க, ஆனா தேவன் ஒன்றை உயிர்ப்பிக்கும் போது அவன் செஞ்ச செயல் எல்லாம் செத்து போகிறது, அவன் செஞ்சதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போகிறது. யோ எவ்வளோ ஒரு நல்லவர், எவ்வளோ ஒரு அற்புதமான மனிதர், அவருக்கு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிதான் சொன்னாங்க. எல்லா நம்பிக்கையும் அற்று போன மாதிரி இருந்தது, சீசர்களை கூட விசுவாசிக்க முடியாம ஓடி போற மாதிரி தான் இருந்தது. ஆனா தேர்ட் டே, மூணாவது நாள் அம்புட்டு சூனியமா மாறிச்சு. ஒரே ஒரு விஷயம் தான் அர்த்தம் உள்ளதா இருந்தது, உயிர்த்தெழுதல். நான் சொல்றேன், வாழ்க்கையில அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அத்தனை காரியத்தையும் அது ஒண்ணுமில்லாம பண்ணிட்டு இப்பொழுது விதை முளைத்தது. அவர் எழுமினா அப்படியே இருந்த இடத்துல கத்தருடைய பந்தயம் ஆசரிக்க போகிறோம். ஆமேன், ஆமேன். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை, அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை ஆலேலூயா நமக்குள்ளே தூண்டி விடுகிற, அந்த ஜீவனை நமக்குள்ளே பெருக பண்ணுகிற ஆலேலூயா, ஆலேலூயா, அதை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். பொதுவா சபைகளில் இந்த மாதங்களை பாடுகளின் மாதம், துக்கங்களின் மாதம் அப்படின்னு செலவு பண்ணுறாங்க, ஆனால் நம்ம உயிர்த்தெழுதல நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். இன்னும் பாடு இருக்கா? இல்லைங்க, சுமந்து முடிச்சிருக்கிறார், சுமந்து தீர்த்திருக்கிறார்,
மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஒரே ஒரு முறை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். ஒரே பலியினால் எல்லாவற்றையும் பூர்ணமாக்கி விட்டார். மீண்டும் மீண்டும் கிடையாது, ஒரே பலி எல்லாத்தையும் பூர்ணமாக்கி இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது. His body was broken. உடைக்கப்பட்ட சரீரத்தை ஏன் நாம் நினைக்கிறோம்னா, நம்முடைய உடைந்த நிலைகளை சரி செய்வது அதுதான். சிந்தப்பட்ட ரத்தத்தை ஏன் நம்ம பார்க்கிறோம்னா, நம்முடைய வாழ்க்கையில செதஞ்சு போனதையெல்லாம் சீர்படுத்தக்கூடியது அந்த ரத்தம் தான். நான் சொல்றேன், இன்னைக்கு அவருடைய சரீரத்தை பூசித்த அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுங்கிறவங்களுடைய வாழ்க்கையில உடைஞ்ச எல்லாம் சரி செய்யப்படும். ஆமென். சிந்தப்பட்டது, சிதறுண்டு போனதெல்லாம் சீராக்கப்படும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதை நினைவு கூற போறோம். எனக்காக இதை செஞ்சிருக்கிறீங்க சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதம் என்னுடைய நம்பிக்கை எனக்காக உடைக்கப்பட்டிருக்கிறார், எனக்காக ரத்தத்தை அவர் சிந்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையின் கீழே நான் நிக்கிறேன், அந்த அந்த நம்பிக்கையின் கீழே நான் நிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோட கிறிஸ்துவின் சரித்திரம் முடிஞ்சதுன்னு தான் எல்லாரும் சொன்னாங்க, ஆனா முடியல. மீண்டும் ஒரு சரித்திரம் துவங்கினது, மீண்டும் ஒரு காரியம் ஆரம்பிச்சது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் இன்றைக்கு இது ஜீவப்பமா இருக்கிறது. அவர் இலலன்னா இதுக்கு பேர் ஜீவப்பமா இருக்க முடியாது. அவர் இலலன்னா இது உங்களுக்கு ஜீவனை கொண்டு வர முடியாது. அவர் எழுந்ததுனால நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த அப்பத்தை புசிக்கும் போது ஒரு ஜீவன் உங்க சரீரத்துல வெளிப்படும். இந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு ஜீவன் வெளிப்படுது, நீங்க பாப்பீங்க. ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு உண்டாகிறத நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகள் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சொல்லுவோம், இந்த அப்பம் இயேசு கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறது. இந்த திராட்சை ரசம் எனக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தமா இருக்கிறது. அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிற நான் தேவனுடைய உடன்படிக்கையில் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் உடன்படிக்கையின் கீழ், ரத்தத்தின் உடன்படிக்கையின் கீழ் நான் நிற்கிறேன். தேவனுடைய சகல நன்மைகளும் எனக்கு உண்டாயிருக்கிறது. நான் பாதுகாக்கப்படுகிறேன், நான் ஜீவனை பெற்றுக் கொள்கிறேன். இயேசு செய்து முடித்ததினால் வருகிற நன்மைகளை நான் அனுபவிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் இந்த ரத்தம் என்னை பாதுகாக்கும், அவருடைய சரீரம் எனக்கு பலனா இருக்கும். தேவனுடைய எல்லா பரிபூர்ணத்தினாலே நான் நிரப்பப்படுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மூன்றாவது மாதம், ஹல்லேலூயா, அந்த ரிசரெக்ஷனை, தி தர்ட் டே, ஓ அந்த மூன்று, அந்த உயிர்த்தெழுதலை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நாம் பார்க்கும்படியாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். அவருடைய சரீரத்தை பூசித்தோம், அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணோம், இங்கு ஒரு உயிர்ப்பிப்பு நடக்கிறது. ஆமென். இப்பொழுது நம்ம கத்திரிக்கல கொடுக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கும் இது வந்து பிசிக்கலான டெத்தை நீக்குது, இந்த கம்யூனியன். ஸோ கிவிங் டைத்ஸ், கிவிங் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், ஃபினான்ஷியல்ல இருக்கிற எல்லா டெத்தையும் அது கேன்சல் பண்ணுது. ஹல்லேலூயா. அதனால டைத் இஸ் அ கவனன்ட் திங்ஸ். அது ஏதோ சும்மா ஒரு நியாயப்பிரமாணத்தின் ஒரு போதனை கிடையாது. No. Tithing is under the grace. It's not under the law. Abraham நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் வாழ்ந்தவன் அல்ல. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் அது சட்டமாக மாற்றப்பட்டது. ஆனால் தசமபாகம் என்பது சட்டம் ஏற்றப்பட்ட பிறகு வந்த ஒரு காரியம் அல்ல. இது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் புரிந்து வைத்திருந்த அற்புதமான ஒரு உடன்படிக்கையின் காரியமா. It's a covenant things. So giving tithes is a covenant things. I believe that. அதனாலதான் தனக்கு வந்த எல்லாவற்றிலும் ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு கொண்டு வந்து கொடுக்கிறான். மெல்கிசேதேக் ஒன்றை கொண்டு வருகிறான், அப்பமும் திராட்சை ரசமும் அவன் கொண்டு வரான். ஆசாரியர் ஆபிரகாம் அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக் கொள்கிறான். அப்ப கம்யூனியனை நம்ம எடுக்கும் போது நாம் ஒன்ன சொல்றோம், அவர் என் பலத்தின் ஆதாரமாக இருக்கிறார், என் சுகத்தின் ஆதாரமா இருக்கிறார். ஆமென். இப்ப ஆபிரகாம் அவனுக்கு வந்த எல்லாத்திலையும் அவன் தசம பாகத்தை செலுத்துகிறான். இப்போ அவன் என்ன சொல்றான், தேவனுடைய வெற்றியின் ஆதாரமா இருக்கிறார். ஏன் இந்த நாலு ராஜாவை போய் ஜெயிச்சுட்டு வந்தான்ல, அது என்னால நடக்கல, அவரால் நடந்துச்சு. ஆமென். சோ கிவிங் டைத்ஸ்ங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது, உங்க வெற்றியை தேவனுக்கு சமர்ப்பிக்கிறீங்க.
இது என்னால உண்டாகல சுவாமி, இது உங்களால உண்டாச்சுன்னு நீங்க சொல்றீங்க, அதுதான் தைச்சு பாருங்க. அப்போ கம்யூனியனை எடுப்பதின் மூலம் உன்னை சொல்றோம், அவரின் சுகத்தின் ஆதாரமாக இருக்கிறார். தசம பாகங்களை கொடுப்பதன் மூலம் சொல்லுகிறோம், அவரின் செழிப்பின் ஆதாரமா இருக்கிறார். இது எதுவுமே லால வரல, இதெல்லாம் ஆபிரகாமின் உடன்படிக்கையில இருந்தது. இது ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லி கொடுத்தது. மோசேயின் காலத்துல அதெல்லாம் சட்டமாக்குனாங்க, இதெல்லாம் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. அதனாலதான் நம்ம அந்த 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 பயத்துல இருந்து அது நாம் இதை செய்யாம கிருபையின் கீழ் வெளிப்பாட்டிலிருந்து இது நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமே எல்லா இடத்துலயும் இதை சொல்லி தராங்கன்னா அதை வந்து ஒரு ஃபியர் மோட்டிவ்ல சொல்லித்தரோம், ஆனா நம்ம வந்து பை ஃபெய்த், ஆமென், விசுவாசத்தினாலும் அன்பினாலும் அதை நாம் செய்கிறோம். சில பிள்ளைங்க புதுசா இதை வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு இது என்னன்னு தெரியலன்னா, இந்த சபையில கம்யூனியனை நாங்க சுகத்துக்கான ஆதாரமா நம்புற மாதிரி டைட்ஸ செழிப்புக்கான ஆதாரமாக நம்புகிறோம். ஆமென். இதை பெற்றுக்கொண்டு சொல்லுகிறோம், அதை கொடுத்து சொல்லுகிறோம். ரெண்டு விஷயம், ஒன்ன ரிசீவ் பண்ணிட்டு சொல்றீங்க, ஒன்ன கொடுத்துட்டு சொல்றீங்க. ஆமென். கம்யூனியன் எடுத்த போது சொல்றீங்க, நான் அப்பத்தினால வாழலைங்க, அவர் சரத்தினால நான் பிழைக்கிறேன். அப்போ சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் உங்க பாடியில இருக்கிறத நீங்க அனுபவிக்க முடியும். ஆமேன். எப்பவும் கம்யூனியன் எடுங்கன்னு தான் சொல்றேன் நான். இந்த சபையில கம்யூனியன் வந்து இங்க எடுக்கிறது மட்டும் இல்ல, உங்க வீடுகள்ல எடுங்கன்னு என்ன பண்றோம், நம்ம சொல்றோம். அதே மாதிரி கிவிங் தைட்ஸ்ங்கிறது செழிப்புக்கான ஒரு காரியமாக நாம் நம்புகிறோம். ஆமேன். ஆலேலூயா. வேத வசனத்தின்படி அப்படி நம்புகிறோம். மெல்கிசேதேக்கு கொடுத்த போது அதை பெற்றுக்கொள்கிறான், அதே போல ஆபிரகாம் அதை கொண்டு வந்து செலுத்துவதை பார்க்கிறோம். ஆமேன். அந்த வெளிப்பாட்டுல இருந்ததுனாலதான் யாக்கோபு சொல்றான், இது வரைக்கும் நான் வந்து சீட்டிங்ல முன்னேறலான்னு பார்த்தேன், ஆனா அண்ணன் அருவாள் எடுத்துட்டு விரட்டிட்டு இருக்கான், அதனால நோ மோர் சீட்டிங், இப்போ தைதிங். கடவுள் சொல்றான், எனக்கு வர்ற எல்லாத்துலயும் நான் கொடுக்கலான்னு முடிவு பண்றேன்ட்டு. சொல்லட்டுமா, சீட்டிங் டு தைதிங். ஆமென். ஏமாத்துறதுனால பெரிய ஆள் ஆகிறாங்கிறது வேற, கர்த்தரை நம்புறதுனால பெரிய ஆள் ஆகலாம். ஸோ அப்போ கிவிங் தைட்ஸ்ங்கிறது இஸ் பிலீவிங் காட், கடவுளுடைய பலனை, கடவுளுடைய உடன்படிக்கையை நான் நம்புகிறேன், அவரே என் ஐசுவத்தின் ஆதாரமாக அவர் இருக்கிறார். அதுக்கு மேலே நம்ம விதைக்கிறோம் கொடுக்குறோம் அதெல்லாம் வேற. பட் இது ஒரு சிஸ்டமா, ஒரு ஆர்டரா நீங்க பண்ணுங்க, அது உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். ஸோ கர்த்தருக்கு நம்ம கொடுக்க போறோம். ஆன்லைன்ல பாக்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாக நீங்கள் விதைக்கலாம், கூகுள் பே ஆர் அக்கௌண்ட்ல என்ன பண்ணலாம் விதைக்கலாம். இந்த ஊழியத்தினால் ஆசீர்வதிக்கப்படுகிற பிள்ளைங்க உலகமெங்கும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த சத்தியத்தை நான் போதிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலாம், ஹானர் பண்ணலாம். யூ கேன் கிவ் யுவர் டைத்ஸ் அண்ட் ஆஃபரிங்.